எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கு வேண்டினேன் வெற்றி, வேண்டினேன் என கருளி நல் காழி. தடுத்து நிற்பது தெய்வம் அதேனும் சாரும் மானுடமேனும் படுத்தும் வாய்ப்பள் அருட்பெரும் காளி பாரில் வெற்றி என குருமாறு. எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, கண்ணும் மாறுயிரும் என நின்றால் காளித்தாய் எங்கனக்கருள் செய்வாள். மண்ணும் காற்றும் விண்ணும் வானும் வந்து நில்லாவோ என்று பாடிய எனது சர்க்குரு மகாகவி பாரதியாரை வணங்கி. அன்பர்களே, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆத்மார்த்தமாக வழங்கும் எப்போ வருவாரோ 17 ஆம் ஆண்டின் 7ஆம் நாள் சொற்பொழிவு யாகம். இன்று நம்மிடையே எழுந்தருள இருக்கின்ற மகான் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியாரை பற்றி அனைவருமே தெரிந்திருக்கின்றோம். 1882 டிசம்பர் 11 பிறந்து 1921 செப்டம்பர் 11 அவர் மறைந்தது நம் அனைவருக்கும் தெரியும். அவர் பக்தி, ஆன்மீகம், தேசபக்தி, தத்துவம், வேதாந்தம் என்று எல்லா துறைகளிலுமே தன்னை முத்திரை பதித்திருக்கின்றார். ஒரு கார்ட்டூனிஸ்டாக, ஒரு பத்திரிகையாளராக மற்றும் ஒரு தேச போராட்ட வீரராக தன்னை நிரூபித்து கொண்டவர் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். அவருக்கு தெரிந்த மொழிகள் 8, அதிலும் புலமை பெற்றவர். அந்த 8 மொழிகளிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்மொழி என்று பாடி, யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல், பூமிதனிலே எங்கனும் கண்டதில்லை என்று பாடியவர் மகாகவி பாரதியார். காளியின் மேல் பிரியம் வைத்திருந்த குழந்தையவர். நீ எனக்கு யோகசித்தி வரம் வேண்டும் என்று, யோகசித்தி வரம் தா என்று கேட்டவர் மகாகவி பாரதியார். நான் கேட்பதை நீ தரவில்லை என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று சூளுரைத்தவர் மகாகவி பாரதியார். யோக சித்தி வரம் கேட்டல் என்கின்ற அந்த 10 பாடலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக நமக்கு உள்ளொளி பிறக்கும் என்பதிலே மாற்றம் ஒன்றும் இல்லை. விண்ணும் மண்ணும் தனியாளும் எந்தன் வீரை சக்தி நடதர்களே, எந்தன் கண்ணும் கருத்தும் என கொண்டு நான் பண்ணும் பூசணைகள் எல்லாம் கேட்கலையோ என்று பாடுகின்றார். அந்த பாடல் வரிசையிலே தான் வரும் தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் வேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடுவார். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்று எனக்கு தருவாய், எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் எல்லாம் ஒளிந்தொள் வேண்டும் என்று பாடுவார். ஆக மகாகவி பாரதி காளியிடம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்றே மிகவும் ஆதர்ஷனமாக பழகியவர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் இன்று நம் அகத்திலே எழுந்தருள இருக்கின்றார். அவரை நம் அகத்திலே இருத்தி வைப்பதற்காக தமிழருவி மணியன் அவர்கள் இன்று வருகை புரிய இருக்கின்றார். முன்னதாக திருப்பூர் ஸ்வரவாணி கலாலயா குழுவினர் முனைவர் சுப்லக்ஷ்மி சுபாஷ், யாழிசை மொழி, சஷ்டிகா ஸ்ரீ என்கின்ற மூவரும் இப்பொழுது மகாகவி பாரதியாரின் பாடலை பாட இருக்கின்றனர். வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது
மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கனக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே கனக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி அடுத்ததாக நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என தொடங்கும் மகாகவி பாரதியாரின் பாடல். நெஞ்சிலுரமுமின்றி நேர்மை திறமுமின்றி நெஞ்சிலுரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்திற்குள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி கிளியே நாளில் மரப்பாரடி கண்களிரண்டிருந்தும் காணும் திறமையற்ற கண்களிரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி பயன் என்னடி கிளியே பேசி பயன் என்னடி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி கிளியே ஊமை ஜனங்களடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தையிறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே செம்மை மறந்தாரடி நெஞ்சிலுரமுமின்றி நேர்மை தீரமுமின்றி நெஞ்சிலுரமுமின்றி நேர்மை தீரமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி Thank you.
அடுத்ததாக சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் என தொடங்கும் பாடல். சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறந்த விற்கிலாது நிற்கும் மண்ணை வெற்றி கொள்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இரந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறந்த விற்கிலாது நிற்கும் மண்ணை வெற்றி கொள்கவே நூறு கோடி நூல்கள் செய்து நூறு தேய வாணர்கள் தேரும் உண்மை கொள்ள இங்கு தேடி வந்த நாளினும் மாறு கொண்டு கல்வி தேய வன்மை தீர்ந்த நாளினும் ஈறு நிற்கும் உண்மை ஒன்றிரைஞ்சி நிற்பள் வாழ்கவே நூறு கோடி நூல்கள் செய்து நூறு தேய வாணர்கள் தேரும் உண்மை கொள்ள இங்கு தேடி வந்த நாளினும் மாறு கொண்டு கல்வி தேய வன்மை தீர்ந்த நாளினும் ஈறு நிற்கும் உண்மை ஒன்றிரைஞ்சி நிற்பள் வாழ்கவே வில்லர் வாழ்வு குன்றியோய வீர வாழும் மாயவே வெல்லு ஞான மிஞ்சியோசை மெய்மை நூல்கள் தேயவும் சொல்லும் இவ்வனைத்தும் வேறு சூழ நன்மையும் தர வல்ல நூல் கெடாது காப்பல் வாழி என்னை வாழியே வில்லர் வாழ்வு குன்றியோய வீர வாழும் மாயவே வெல்லு ஞான மிஞ்சியோசை மெய்மை நூல்கள் தேயவும் சொல்லும் இவ்வனைத்தும் வேறு சூழ நன்மையும் தர வல்ல நூல் கெடாது காப்பல் வாழி என்னை வாழியே தேவர் உண்ணும் நன்மருந்து சேர்ந்த கும்பம் என்னவும் மேவு வார்க்கடற்கனுள்ள வெள்ள நீரை ஒப்பவும் பாவ நெஞ்சினோர் நிதம் பறித்த செய்வராயினும் ஓவிலாத செல்வம் இன்னும் ஓங்கும் அன்னை வாழ்கவே தேவர் உண்ணும் நன்மருந்து சேர்ந்த கும்பம் என்னவும் மேவு வார்க்கடற்கனுள்ள வெள்ள நீரை ஒப்பவும் பாவ நெஞ்சினோர் நிதம் பறித்த செய்வராயினும் ஓவிலாத செல்வம் இன்னும் ஓங்கும் அன்னை வாழ்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறந்த விற்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறந்த விற்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே பாரதியாரின் இந்த பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே என்ற இந்த பாடல் வரிகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடத்திலும் ஒரு ஒற்றுமை மனப்பான்மை, யாரிடத்திலும் நாம் பகைமை கொள்ள வேண்டாம் என்ற ஒரு ஆணித்தரமான உறுதித்தரமான ஒரு கருத்து இதில் பதிவிட்டுள்ளார். இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய்
பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் புகை நடுவினி தீருப்பதை பூமியில் கண்டோமே நன் நெஞ்சே பூமியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன் நெஞ்சே பரமன் வாழ்கின்றான் பகை நடுவினில் தீருப்பதை பூமியில் கண்டோமே நன் நெஞ்சே பூமியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன் நெஞ்சே பரமன் வாழ்கின்றான் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன் நெஞ்சே செய்தி அறியாயோ குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கத்தி கொடி வளராதோ நன் நெஞ்சே கொடி வளராதோ சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன் நெஞ்சே செய்தி அறியாயோ குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கத்தி கொடி வளராதோ நன் நெஞ்சே கொடி வளராதோ பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் உள்ள நிறைவிலும் கள்ளம் புகுந்திடில் உள்ளம் நிறைவாமோ நன் நெஞ்சே உள்ளம் நிறைவாமோ தெள்ளிய தேனிலோ சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ நன் நெஞ்சே சேர்த்த பின் தேனாமோ உள்ள நிறைவிலும் கள்ளம் புகுந்திடில் உள்ளம் நிறைவாமோ நன் நெஞ்சே உள்ளம் நிறைவாமோ தெள்ளிய தேனிலோ சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ நன் நெஞ்சே சேர்த்த பின் தேனாமோ பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் வாழ்வை நினைத்து தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நன் நெஞ்சே வாழ்வுக்கு நேராமோ தாழ்வு பிறர்க்கென்ன தாழ் அழிவான் என்ற சாத்திரம் கேளாயோ நன் நெஞ்சே சாத்திரம் கேளாயோ வாழ்வை நினைத்த பின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நன் நெஞ்சே வாழ்வுக்கு நேராமோ தாழ்வு பிறர்க்கென்ன தான் அழிவான் என்ற சாத்திரம் கேளாயோ நன் நெஞ்சே சாத்திரம் கேளாயோ பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் தின்னவரும் பூரி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய் நன் நெஞ்சே சிந்தையில் போற்றிடுவாய் அன்னை பராசக்தி அவுருவாயினால் அவளை கும்பிடுவாய் நன் நெஞ்சே அவளை கும்பிடுவாய் தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய் நன் நெஞ்சே சிந்தையில் போற்றிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுருவாயினால் அவளை கும்பிடுவாய் நன் நெஞ்சே அவளை கும்பிடுவாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன் நெஞ்சே பகைவனு கருள்வாய்
பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகை வாயிலாக நமது நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்ச்சியை சுதந்திர உணர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் எழுதிய பாடலில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடலாக விளங்குவது பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. நம் நாட்டில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பதை இந்த பாடல் வரிகளில் அழகாக தெளிவுபடுத்தியுள்ளார். ஞானத்திலே பரமோனத்திலே உயிர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு என்றும் தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கொண்டு தருவதிலே உயர்நாடு என நம் நாட்டு வீரர்களின் நம் நாட்டு இளைஞர்களின் எழுச்சிகளை இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாடலின் வாயிலாக நமக்கு அளித்துள்ளார். அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே, ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சு ஈரத்திலே உபகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சு ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு, சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. நமது
பாரத தாயின் பெருமையை பாரதியவர்கள் கூறும் பொழுது யாருமே வகுத்தற்கு முடியாத ஒரு வயதினை உடையவள் இந்த பாரத தாய் என்றும் எவ்வளவு கோடி முகங்கள் இருப்பினும் அந்த மக்கள் அனைவரும் பல மொழிகளில் பல மதங்களில் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகளே என்கிறார். நல்லறம் நாடிய மன்னரை நமது பாரத தாய் வாழ்த்துவாள் என்றும் அவர்கள் அல்லவராயின் அவரை விழுங்கி விடுவாள் என்றும் இந்த பாடலின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார் பாரதியார். தொன்று நிகழ்ந்ததனை தும்புணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் தொன்று நிகழ்ந்ததனை தும்புணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் யாரும் வகுத்தற்கரிய பிராயத்தாளாயினுமே எங்கள் தாய் யாரும் வகுத்தற்கரிய பிராயத்தாளாயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாளுயிர் மொய்புற ஒன்றுடையாள் முப்பது கோடி முகமுடையாளுயிர் மொய்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாளேனே சிந்தனை ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாளேனே சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் அறுபது கோடி தடக்கைகளாலும் மரங்கள் நடத்துவள் தாய் அறுபது கோடி தடக்கைகளாலும் மரங்கள் நடத்துவள் தாய் தன்னை செறுவது நாடி வருபவரை துகள் செய்து கிடத்துவள் தாய் தன்னை செறுவது நாடி வருபவரை துகள் செய்து கிடத்துவள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய் நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய் அவர் அல்லவராயின்னவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவார் அவர் அல்லவராயின்னவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவார் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் தொன்று நிகழ்ந்ததனை தும்புணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும்
இறைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் மிக அற்புதமாக பாடிய முனைவர் சுப்லக்ஷ்மி சுபாஷ், யாழிசை மொழி சஷ்டிகா ஸ்ரீ மூவருக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும் ஒரு முறை அவர்களை பாரதியார் பாடலை பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நேயர் விருப்பம். சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறம் தவிர்க்கிலாது நிற்கும் மண்ணை வெற்றி கொள்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறம் தவிர்க்கிலாது நிற்கும் மண்ணை வெற்றி கொள்கவே நூறு கோடி நூல்கள் செய்து நூறு தேயவாணர்கள் தேரும் உண்மை கொள்ள இங்கு தேடி வந்த நாளினும் மாறு கொண்டு கல்வி தேய வன்மை தீர்ந்த நாளினும் ஈறு நிற்கும் உண்மையொன்றிரைஞ்சி நிற்பள் வாழ்கவே நூறு கோடி நூல்கள் செய்து நூறு தேயவாணர்கள் தேரும் உண்மை கொள்ள இங்கு தேடி வந்த நாளினும் மாறு கொண்டு கல்வி தேய வன்மை தீர்ந்த நாளினும் ஈறு நிற்கும் உண்மையொன்றிரைஞ்சி நிற்பள் வாழ்கவே வில்லர் வாழ்வு குன்றியோய வீர வாழும் மாயவே வெல்லு ஞானம் இஞ்சியோசை மெய்மை நூல்கள் தேயவும் சொல்லும் இவ்வனைத்தும் வேறு சூழ நன்மையும் தர வல்ல நூல் கெடாது காப்பள் வாழி என்னை வாழியே வில்லர் வாழ்வு குன்றியோய வீர வாழும் மாயவே வெல்லு ஞான விஞ்சியோசை மீமை நூல்கள் தேயவும் சொல்லும் இவ்வனைத்தும் வேறு சூழ நன்மையும் தர வல்ல நூல் கெடாது காப்பள் வாழி என்னை வாழியே தேவர் உண்ணும் நன்மருந்து சேர்ந்த கும்பம் என்னவும் மேவுவார் கடற்கண் உள்ள வெள்ள நீரை ஒப்பவும் பாவ நெஞ்சினோர் நிதம் பறித்த செய்வராயினும் ஓவிலாத செல்வம் இன்னும் ஓங்கும் அன்னை வாழ்கவே தேவர் உண்ணும் நன்மருந்து சேர்ந்த கும்பம் என்னவும் மேவுவார் கடற்கண் உள்ள வெள்ள நீரை ஒப்பவும் பாவ நெஞ்சினோர் நிதம் பறித்த செய்வராயினும் ஓவிலாத செல்வம் இன்னும் ஓங்கும் அன்னை வாழ்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட பொழுதினும் அறம் தவிர்க்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்த விந்த நாடர் வந்து வாழி சொன்ன பொழுதினும் இறந்து மாண்பு தீர மிக்க ஏழ்மை கொண்ட போழ்தினும் அறந்தவிற்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே அறந்தவிற்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே அறந்தவிற்கிலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே
மிக அற்புதமாக பாடிய மூவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். எப்போ வருவாரோ முகப்பு பாடல் இப்பொழுது. பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. மார்கழி மாதத்தில் பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. எப்ப வருவாரோ எந்த கலி தீர, எப்ப வருவாரோ எங்கும் ஒளி சேர, எப்ப வருவாரோ என்று தினந்தோறும் ஏங்கும் மனமே சுகமாகுமே. மார்கழி மாதத்தில் பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. பாட்டொலியில் சிறு குழந்தை சிரிப்பொலியில் பூங்கார பரம்பொருளே நீ இருப்பாய். இன்னிசை பாட்டொலியில் சிறு குழந்தை சிரிப்பொலியில் பூங்கார பரம்பொருளே நீ இருப்பாய். சந்தன சிலையாக சாமந்தி பூவாக காண்கின்ற இடம் எல்லாம் அருள் தருவாய். சந்தன சிலையாக சாமந்தி பூவாக காண்கின்ற இடம் எல்லாம் அருள் தருவாய். எந்த பெருந்துயரை நொடியில் தீர்ப்பாய், அன்னை போல் என்னை மடியில் சாய்ப்பாய். எந்தன் பெருந்துயரை நொடியில் தீர்ப்பாய், அன்னை போல் என்னை மடியில் சாய்ப்பாய். அருளை கேட்கிற பரவச வேளையில் இறைவா என் வெளி வழியும் நீ பொழியே. மார்கழி மாதத்தில் பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. மார்கழி மாதத்தில் பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. எப்ப வருவாரோ இந்த கலி தீர, எப்ப வருவாரோ எங்கும் ஒளி சேர, எப்ப வருவாரோ என்று தினந்தோறும் ஏங்கும் மனமே சுகமாகுமே. மார்கழி மாதத்தில் பொன்னந்தி நேரத்தில் வேதத்தின் சாரம் நம்மை சேருமே. நன்றி. பக்தியுடையார் காரியத்திற்பதரார் என்று பாடியதுடன் வீரியமிக்க பாஞ்சாலி சபதத்தை உலகிற்கருளிய அருளாளர் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரை நம் அகத்திலே அமர்த்தி வைக்க திரு தமிழருவி மணியனையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலக்கின்றோம்.
ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதற்காக முனைவர் கந்த சுப்பிரமணியம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெற்றவுடன் அவனோடு எப்படியாவது தன்னை இணைத்து கொண்டு தானும் புகழ் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மானிட உலகத்தினுடைய மத்தியிலே 1967 ஆண்டு பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தோல்வியுற்ற போது அவரை தேடி நேரில் சென்று அவரினுடைய பாதம் தொட்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி பொதுவாழ்வில் தன்னை இணைத்து கொண்டவர். அரை நூற்றாண்டு காலம் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் பணி ஆற்றி வரும் இந்த மனிதர் தெய்வம் நமக்கு தந்த கொடை, தமிழர்தம் சிகைமேல் மணி போல வைத்து போற்ற வேண்டிய தெய்வ சிகாமணி நம் தமிழருவி மரியன் ஐயா அவர்கள். ஆசிரியராக பணியாற்றியவர், வழக்கறிஞராக இருந்தவர், பல்லாயிரம் மேடைகளில் பேசி பல கோடி தமிழர்களின் இதய சிம்மாசனங்களில் அமர்ந்திருப்பவர், காமராசரின் கரம் பற்றி மக்கள் பணியாற்ற வந்தவர், கண்ணதாசனை மிகவும் மதிப்பவர். இவரின் நாவன்மைக்கு காமராசர் வழங்கிய பாராட்டு தமிழறிஞர் என்கின்ற பட்டம். தத்துவம், மதம், வரலாறு, இலக்கியம் என்கின்ற நான்கு புலங்களிலும் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவர். நண்பர்களே, இவருடைய வீட்டிற்கு சென்றால் வீடு முழுவதும் பீரோக்கள் இருக்கும். பீரோ முழுவதும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறார். ஆம் நண்பர்களே, 10,000 மேற்பட்ட புத்தகங்கள், அதுவும் தன்னுடைய சொந்த காசில் வாங்கிய புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட பிளாட்டோவினுடைய குடியரசில் தொடங்கி சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் வாங்கி அதை படித்து அதில் அடிக்கோடிட்டு அதில் குறிப்பெடுத்து தன்னுடைய மனத்திலே பதிய வைத்து கொண்டவர். இவருக்கு என்ன சிறப்பு என்றால், இவர் பேச்சில் ஃபேக்சுவல் எரர் எப்போதும் கிடையாது. அதற்கு உதாரணம் என்ன என்று சொன்னால், 1,000 பொது மேடைகளையும் அரசியல் மேடையும் கண்ட இவர் மேல் ஒரு வழக்கு கூட கிடையாது. காரணம் என்ன என்றால், இவர் பேசுவது அத்தனையும் உண்மை. இன்று இருக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்வரும் தலைமுறையினருக்கும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்த மனிதர்களின் வரலாற்றை சொல்ல வேண்டுமா? இந்த தேசத்தின் சுதந்திர வரலாற்றை சொல்ல வேண்டுமா? அதற்கான ஆய்வு பெட்டகம் எங்காவது உண்டா என்று நாம் தேடினால் அதற்கான விடை தமிழருவி மணியன் அவர்கள் தொடர்ச்சியாக உரையாற்றிய சுதந்திர வெளிச்சம் என்கின்ற யூடியூப் தொகுப்பு. இன்றும் நாம் எதிர்கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய உதாரணமாக அந்த யூடியூப் பெட்டகத்தை சொல்லலாம். அதில் கோவைக்கும் ஓர் பெருமையுண்டு. அந்த சுதந்திர வெளிச்சங்கள் முதல் முதல் தொடங்கியது இந்த கோவை மண்ணில்தான். அதன் பிறகு இந்த தேசத்தின் பல இடங்களிலும் அது பரவியது. அரசியல் தளத்திலும் இலக்கிய தளத்திலும் தனக்கென்று தனிப்பாதை கொண்டவர். மாணவ பருவம் முதல் தீவிரமான காமராசர் பக்தர், சமரசங்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் இடம் தராத சிந்தனையாளர், பேச்சும் எழுத்தும் சமூகம் நலன் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதில் சற்றும் சமரசம் செய்து கொள்ளாதவர். அன்பில் சிறந்த தவமில்லை, அடிமனத்தின் சுவடுகள், காமராசரும் கவிராசரும், ஞானபீடம், ஊருக்கு நல்லது சொல்வேன், எங்கே போகிறோம் நாம், கனவு மெய்ப்பட வேண்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மறக்க முடியாத மனிதர்கள் என்று தொடங்கி இவர் எழுதிய புத்தகங்களினுடைய பட்டியல் மிக நீளம். காந்தி சொல்வார், என்னுடைய அன்பு பசிக்கு இந்த உலகையே உணவாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்று. இந்த வாசகத்தை தன் மனதிலே கொண்டு இந்த தான் சந்திக்கின்ற அத்தனை மனிதரிடமும் அன்பை மட்டுமே பொழிகின்ற மனிதர் நம்முடைய தமிழருவி மனிதன் ஐயா அவர்கள். காமராசரால் போற்றப்பட்டவர், பேச்சில் நயகரா வீழ்ச்சி என்று மூப்பனார் அவர்களால் வர்ணிக்கப்பட்டவர், அரசியல்வாதிகளில் ஆழமான இலக்கிய அறிவு மிக்க ஒரு சிலரில் இவரும் முக்கியமானவர் என்று பழுத்த தமிழறிஞர்
ஆசா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இவரை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு தபோவனத்தின் முனிவரின் பர்ணசாலை போல என் எண்ணங்கள் தூய்மையாகவும், இருட்டை அழித்து வெளிச்சம் பரப்பும் ஒளிச்சுடரைப் போல என் நோக்கங்கள் மேன்மையாகவும், என் வாழ்க்கை உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற தாகத்தில் நான் தவம் இருக்கிறேன். வரங்கள் இதில் வாய்க்காமல் போனாலும் சாபங்கள் சாத்தியமில்லை என்று வாக்கு மூலம் வழங்கும் நேர்மையாளர் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள், அவர்களை வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்லதொரு அறிமுகம் செய்த முனைவர் கந்தசுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம் இது. பாரதியாரின் பாடல்களை மிக அழகாக பாடிய முனைவர் சுப்புலட்சுமி சுபாஷ், யாழிசை மொழி சஷ்டிகா ஸ்ரீ மூவருக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். முனைவர் கந்தசுப்பிரமணியம் அவர்களுக்கு திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மேடை ஐயா அவர்கள் வசம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா கிருஷ்ணன் அவர்களே, நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, நண்பர் நடராசன் அவர்களே, குழுமியிருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். பதினேழு ஆண்டுகளாக ஆன்மீகம் சார்ந்து கோவை மண்ணில் உள்ள மனிதர்களை சிந்திக்க தூண்டுவது என்பது இன்றைய காலச்சூழலில் அரிதினும் அரிதான ஒரு முயற்சி. எப்போ வருவாரோ என்று ஒவ்வொரு அருளாளரையும் உங்கள் முன்னாலே மீண்டும் நினைவுபடுத்தி, அவர் வராமற் போனாலும் அவரை போன்ற மனிதர்களாவது வருவார்களா என்று நெஞ்சத்தளவில் ஏங்கச் செய்வதற்காக இயற்றப்படுகின்ற ஓர் உயர்ந்த வேள்வி இது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 55 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் நான் பேசி வருகிறேன். ஆனால் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் எப்போ வருவாரோ என்ற பொது தலைப்பில் ஒரு நாள் என்னை அழைத்து பட்டினத்தாரை பேச வேண்டும் என்று சொன்னார். நான் வந்து பேசினேன். மிகப்பெரிய கூட்டத்திற்கு நடுவே அவ்வளவு செறிவாக அந்த கருத்துக்களை என்னால் வழங்க முடிந்ததற்கு காரணம் கூடிய மக்களினுடைய அறிவுத்திறன்தான். பல நூறு உரைகளை நான் நிகழ்த்தியிருந்தாலும் சில உரைகள் என்னளவில் என்றும் மறக்க முடியாதவை. பட்டினத்தாரை கேட்டுவிட்டு லட்சக்கணக்கான மனிதர்கள்
உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் குறிப்பாக அதை பற்றி என்னிடம் பெரிய பாதிப்பை நாங்கள் கேட்டு அடைந்தோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு இன்று பாரதியின் ஆன்மீகம் குறித்து பேசுவதற்காக ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார். என் பள்ளி பருவம் தொட்டே நான் இரண்டு மனிதர்களின் கரங்களை பிடித்தபடிதான் என் அறிவு தேடலை, ஆன்மீக தேடலை நான் நடத்தியிருக்கிறேன். ஒருவன் பாரதி, இன்னொருவர் விவேகானந்தர். என்னுடைய இரண்டு விழிகளாக என் இளம் பருவம் தொட்டு இன்று வரை அவர்களை நான் நெஞ்சில் வைத்து ஆராதிக்கிறேன். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், பாரதியையும் விவேகானந்தரையும் திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்தால் நேர்மைக்கு புறம்பாக உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க நிச்சயம் முடியாது. மனதின் ஓரத்தில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் அகற்றக்கூடிய புனிதம் செறிந்த வார்த்தைகளைத்தான் நீங்கள் ஒரு பக்கம் விவேகானந்தரின் உரைநடையில் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் பாரதியின் கவிதைகளில் பார்க்கலாம். பாரதியை பொறுத்தவரையில் முதலிலேயே நான் சொல்கிறேன், அவனுடைய கவிதை தொகுப்பை மட்டுமே வாசித்து முடித்து பாரதியை முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்றுதான் பாரதி என்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளிக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று அவனுடைய கவிதை, இன்னொன்று அவனுடைய உரைநடை. 1904 சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணையாசிரியர் பொறுப்பேற்று அவன் பேனா எடுத்ததிலே இருந்து 1921 செப்டம்பர் மாதம் 11 நள்ளிரவில் அவன் கண்மூடுகிற நாள் வரை இடைப்பட்ட 17 இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அவன் எழுத்திலே பதிவு செய்திருக்கிறான். அப்படி ஒரு பிரபஞ்ச விலாசத்தை பாரதிக்கு முன்பு தமிழ் கூறும் நல்லுலகில் எந்த கவிஞனும் பெற்றதில்லை என்று அறுதியிட்டு என்னாலே சொல்ல முடியும். அந்த பாரதியின் கவிதைகளை படிக்கிற நீங்கள் அவனுடைய உரைநடையையும் படிக்க வேண்டும். கவிதையை விட சில இடங்களில் அவனுடைய உரைநடை மிக கூர்மையாக இருக்கும். தார்மீக ஆவேசத்தோடும் அறச்சீற்றத்தோடும் உரைநடையில் அவன் வழங்கியிருக்கின்ற பல்வேறு கருத்துக்களை படிக்கிற பொழுது ஒரு 120 முன்னால் இப்படியெல்லாம் ஒருவன் எழுதியிருக்கிறானே, எப்படி இவனால் இது சாத்தியப்பட்டது என்றுதான் தோன்றும். 1930 தான் இந்த மண்ணில் இருந்தான். மனிதனுக்கு மரணமில்லை என்று பேசிய பாரதி மரணித்து விட்டான் என்று நாம் நினைக்கிறோம். அவனுக்கு மரணமே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், அவனுக்கு மரணமே இல்லை. உலகத்தில் எந்த கவிஞனாவது இவ்வளவு கம்பீரத்தோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருப்பானா என்று நீங்கள் யோசியுங்கள். சிலுவையிலே அறை உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான். வார்த்தைகளை பாருங்கள், சிலுவையிலே அறை உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர். இதுதான் பாரதியின் பிரகடனம். இங்கே நீங்கள் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இவன் குறிப்பிடுகிற 3 பிறப்பு இறப்பை கடந்த பரம்பொருளின் வடிவங்கள்.
சிலுவையிலே அறையுண்டு இயேசு செத்தான். மண்ணில் உள்ள மனிதர்களின் பாவங்களை சுமப்பதற்காகவே விண்ணிலிருந்து இறங்கி வந்த தேவமகன் என்று கிறித்துவம் போற்றுகிறது. ஆனால் அந்த இயேசு சிலுவையில் அறையுண்டு ஒரு நாள் செத்து போனான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றிக்கனியை ஈட்டி கொடுத்த பரந்தாமன், பார்த்தசாரதி, பரம்பொருள், கீதையை வழங்கியவன், ஆனால் ஒரு வேடன் எய்த அம்பு அவனுடைய விரலிலே பட்டு அவன் கண்மூடினான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான். வான்மீகம் கூட மனிதர்களில் உத்தமனாக புருஷோத்தமனாகத்தான் ராமனை சித்தரிக்கிறது. ஆனால் கம்பன் மூவருக்கும் மேலான முழுமுதற் பரம்பொருளாகவே ராமனை படைத்து காட்டுகிறார். நடையின் நின்றுயர் நாயகன் என்று அடைமொழி கொடுக்கிறான். அந்த ராமன் சொந்த துக்கம் தாழாமல் சரயு நதியிலே விழுந்து செத்துப்போனான். இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், சிலுவையிலே அறையுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்று பதிவு செய்கிறான் கவிதையில். மனிதனுக்கு மரணமில்லை என்று உரை நிகழ்த்துகிறான். நண்பர்களே, இன்றைக்கு காலம் கடந்தவனாக, காலத்தை வென்றவனாக, மரணமே இல்லாத பெருவாழ்வை தமிழ் கூறும் இலக்கிய உலகத்தில் அவன் பெற்றிருக்கிறான். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது எப்படி அவனுக்கு சாத்தியப்பட்டது என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். முதலில் பாரதி செய்த மிகப்பெரிய புரட்சி தமிழுக்கு புதிய உயிர் கொடுத்தான், தமிழுக்கு புதிய உணர்வு கொடுத்தான், சமூக மக்களின் மனங்களோடு கவிதையை நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தான். பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எளிய நடையில் அவன் ஒவ்வொரு படைப்பையும் வழங்கினான். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்வார், கவிதை காதலி, உன்னோடு நான் கொஞ்சம் தனியாக பேச விரும்புகிறேன், என்னை சந்திக்க நீ வரும்போது மறவாமல் உன் அணிகலன்களை மட்டும் கழற்றி வைத்து விட்டு வா என்று தாகூர் எழுதுகிறார். கவிதை காதலி, உன்னை நான் சந்திக்க விரும்புகிறேன், தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன், மறவாமல் நீ அணிகலன்கள் அனைத்தையும் கழற்றி வைத்து விட்டு வா என்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? கவிதை பல்வேறு நயங்களின் பெயரால் அணிநயங்களை வைத்துக்கொண்டு படிப்பவனை மிரட்டக்கூடாது. பாமரனிடமும் சென்று சேருகிறார் போல் கவிதை எளிமையாக இருக்க வேண்டும் என்ற தாகூரின் கருத்தும் பாரதியினுடைய படைப்பும் ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கின்றன. மிகச்சாதாரண மனிதர்கள் பாரதியை படிக்கலாம், அதற்கு பொழிப்புரை, விளக்க உரை, பத உரை எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு சாதாரணமான மனிதர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதாரணர்கள் மூலமாகவே அவன் பாட்டை கொடுத்தான். நீங்கள் பாருங்கள், அம்மா கண்ணு பாடுவதாக, வண்டிக்காரன் பாடுவதாக, கோணங்கி பாடுவதாக, மரவன் பாடுவதாக, சமூகத்தின் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் குரலாக அந்த கவிதைகளை அவன் கொண்டு வந்து சேர்த்தான். நாட்டுப்புற இசை மரபுகளை அவன் தன்வயப்படுத்தி கொண்டான். பாடல்களை வடிக்கிற பொழுது நொண்டிச்சிந்து, காவடிச்சிந்து, வழிநடைச்சிந்து என்றெல்லாம்
எளிதில் மக்களிடம் அப்படியே சென்று சேருகிறார் போல் மெட்டுக்களை அமைத்து அந்த மெட்டுக்களுக்குள்ளே அவன் பாட்டுக்களை கொண்டு வந்து சேர்த்தான். இதன் நோக்கம் என்ன? எல்லா காலங்களிலும் இலக்கியம் என்பது அறிவார்ந்த மக்களிடம் மட்டுமே உலவக்கூடிய ஒன்றாக இருக்கலாகாது, அது எளிய மக்களிடமும் சென்று சேர வேண்டும். அதை அவன் செய்தான். பாரதியை பொறுத்தவரையில் இங்கே அருளாளர் பாரதி என்று எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மரபின் மைந்தன் முத்தையா சொன்னார், அருளாளர் பாரதி, பாரதியின் ஆன்மீகம் பற்றி சொல்லுங்கள். நண்பர்களே, யார் அருளாளன்? தன்னை பற்றியுமே சிந்தித்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அருளுக்கும் எள்மூக்கின் முனைகளவும் தொடர்பில்லை. அருள் என்பது என்ன? அன்பிலிருந்து வெளிப்படுவது, அன்பு கனிந்து அருளாக படுகிறது. அன்பு என்பது என்ன? வெள்ள பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் சுவைப்பது போல பாரதியின் எந்த படைப்பை நீங்கள் பிரித்து படித்தாலும் அன்பு அன்பு அன்புதான். அன்பை தவிர பாரதியிடம் பார்க்கவே முடியாது. நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் பாரதியாருடைய கவிதைகள் அனைத்தையும் படித்து மனதிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் உங்களை நான் சிரமப்படுத்தவில்லை. அன்பு கூர்ந்து விநாயகர் நான்மணியாகவர், நான்மணி மாலை, அதை மட்டும் படியுங்கள், அதை மட்டும் படித்து மூடிவிடுங்கள், முழுமையாக பாரதியை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். விநாயகர் நான்மணி மாலை. புதுச்சேரியில் அரவிந்தரை பார்ப்பதற்கு அவன் செல்லுகிற பொழுதெல்லாம் அந்த மணக்குள விநாயகரை தரிசித்து விட்டுத்தான் அவன் செல்லுவான். விநாயகரின் மீது அவனுக்கு எல்லையற்ற ஈடுபாடு. ஒரு இடத்தில் கட்டுரையில் அவன் பதிவு செய்கிறான், விநாயகர் யார்? வேதங்கள் பேசுகிற பிரம்மம் என்பதுதான் விநாயகர், பிரம்மன்தான் விநாயகன். விநாயகன் வடிவத்தை நீங்கள் பார்த்தால் அது ஓங்கார ஒலியை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஓம் என்கிற பிரணவம், அதுதான் விநாயகர். விநாயகர் என்றால் அறிவின் குறி. இது பாரதியின் பதம், அப்படியே சொல்கிறேன், அறிவின் குறி, அதுதான் விநாயகன். அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் விநாயகர் நான்மணி மாலை மட்டும் படித்துவிட்டு பாரதியை மூடிவிடுங்கள் என்கிறேன். அதை பேசிவிட்டு நான் போனாலே போதும், தனியாக ஆன்மீகம் என்று அங்குமிங்கும் கண்ணன் பாட்டு வரை உங்களை இழுத்து கொண்டு போக வேண்டியது இல்லை. அவன் எப்படி அந்த ஒவ்வொரு இடமாக படியுங்கள், தன்னை அவன் உங்களிடம் எப்படி அறிமுகம் செய்து கொள்கிறான். ஒவ்வொருவனும் ஒரு தொழில் பார்ப்பான், ஒவ்வொருவனும் ஒரு நோக்கத்திற்காக இயங்குவான். பாரதி என்ன சொல்கிறான்? அவனை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவை ஒன்று கவிதை, இரண்டாவது நாட்டிற்கு உழைத்தல், மூன்றாவது இமைப்பொழுதும் சோராது இருத்தல். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். உமைக்கினிய மைந்தன் கணநாதன் தன் நன்குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். இதுதான் பாரதி உங்களுக்கு முதலில் தன்னை அறிமுகப்படுத்துகிற இடம். என்னுடைய நோக்கம் என்ன? கவிதை எழுதுவது. கவிதை எழுதுவதோடு நான் நின்றுவிட மாட்டேன் நண்பர்களே. சோர்வில்லாமல் உழைப்பது, இடையறாமல் உழைப்பது. அவனே ஒரு இடத்தில் உரைநடையில் சொல்லுவான், எப்போதும் பாடுபடு, எப்போதும் உழைத்து கொண்டே இரு, உழைப்பிலே ஒரு சுகம் இருக்கிறது. உழைப்பை கண்டால் நோவு, வலி, வேதனை என்ற குட்டி பேய்களெல்லாம் சொல்லாமலே ஓடிவிடும். எனவே உழைத்து கொண்டே இரு. நமக்கு தொழில் கவிதை. நண்பர்களே, வேலை வேறு தொழில் வேறு. என்னுடைய பெண்டு பிள்ளைகள்
வளமாக வாழ்வதற்கு, அவர்களுக்கு சோறு தேடி தருவதற்கு, அவர்களுக்கு சுகங்களை அள்ளி கொடுப்பதற்கு நான் செய்யக்கூடியது வேலை. ஆனால் ஒரு சமூகமே பயன்பெறுகிறார் போல் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இயங்குவதற்கு பெயர்தான் தொழில். நீங்கள் இப்பொழுதும் பாருங்கள், தொழிலாளி, நீங்கள் ஒரு தொழிலாளி என்பவன் யாராக இருப்பான்? பெருக்குபவனாக இருப்பான், துப்புரவாளனாக இருப்பான், ஒரு கருவியை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு வேலை செய்பவனாக இருப்பான். சமூகம் அவனாலே பயன்படுகிறது. இங்கே பாட்டை இவன் கருவியாக்கிக் கொள்கிறான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், வீட்டிற்கு உழைத்தல் இல்லை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். அப்படி என்றால் இவனுடைய குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது? எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு போகிறான் பாருங்கள். உமைக்கினிய மைந்தன் கணநாதன் தன் நன்குடியை வாழ்விப்பான், அவன் பார்த்துக் கொள்வான். என்னுடைய குடும்பத்தை கடவுள் பார்த்துக் கொள்வான், விநாயகன் பார்த்துக் கொள்வான். சிந்தையே, இம்மூன்றும் செய், இந்த மூன்றை மட்டும் நீ செய் என்று சொல்கிறான். அந்த விநாயகர் நான்மணி மாலையிலே தான் அன்பு குறித்து அழகாக சொல்கிறார். உலக மக்கள் அனைவரும் ஒரு தவம் செய்ய வேண்டும். எல்லா மக்களும் தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் என்று பேதப்படுத்தவில்லை பாரதி. உலக மக்கள் அனைவரும் ஒரு தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வதற்கு காட்டிற்கு போக வேண்டுமா? வேண்டாம். காவி உடுத்த வேண்டுமா? வேண்டாம். கற்றை சடைமுடி வளர்க்க வேண்டுமா? வேண்டாம். காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா. பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே. எவ்வளவு அழகாக சொல்றேன். இல்லத்துறவு என்பது முக்கியமல்ல, உன் உள்ளத்துறவு என்பதுதான் மிக முக்கியமானது. காட்டிற்கு செல்வதை விட நீ வீட்டில் இருந்தபடியே பற்றற்றவனாக வாழ பழகு. நண்பர்களே, வீட்டில் இரு, இல்லறத்தை பேணு, குடும்பத்தை பராமரி. ஒரு தவறும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நாட்டு நலனில் உன் நாட்டம் இருக்கட்டும். அதற்காக நீங்கள் ஒரு தவம் செய்யுங்கள். நாடு நன்றாக இருக்க வேண்டும், வீடு நன்றாக இருக்க வேண்டும், சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தவம் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி என்ன அரிய தவம்? அனைவராலும் அதை செய்ய முடியுமா? முடியும் என்கிறான் பாரதி. செய்க தவம், செய்க தவம். ஒன்றை சமூகத்திற்கு அழுத்தமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இரண்டு முறை சொல்லுவான், மூன்று முறை சொல்லுவான், ஒரு இடத்தில் நான்கு முறை கூட சொல்லியிருக்கிறான். விம்மி 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 அழும் காற்றே என்று. இங்கே இவன் இரண்டு முறை சொல்கிறான், செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இங்கே ஒரு உளவியல் அடிப்படையில் உங்களை அவன் நெருங்குகிறான். தவம் செய்ய சொல்கிறாயே, ஒன்றை பெறுவதற்குத்தானே தவம், வரம் பெறுவதற்குத்தானே தவம் இருப்பது. நீ சொல்லுகிற தவத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? மனித மனோபாவத்தை துல்லியமாக எடை போட்டு பார்த்தவன் பாரதி சொல்கிறான், செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். எதை விரும்புகிறாயோ அதை அடையலாம். ஆஹா, அப்படி ஒரு தவமா? விரும்பியதை அடையலாமா? செய்து பார்க்கலாமே என்று உங்கள் மனம் கொஞ்சம் யோசிக்கும். செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை. அன்புதானடா நீ செய்ய வேண்டிய தவம். அன்பை தவமாக செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? செய்க தவம்,
செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அதுதான் முக்கியம். மண்ணுக்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? இன்புறுவதற்கு தானே வந்தீர்கள். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று தொல்காப்பிய சூத்திரம் இருக்கிறது அல்லவா? புழுவிலே இருந்து மனிதன் வரை மண்ணுக்கு வந்த நோக்கம் என்ன? இன்புற்றிருப்பதற்கு, இன்பத்தை அடைவதற்கு. இன்பம் எப்பொழுது கிடைக்கும்? அன்பாக இருந்தால்தான் கிடைக்கும். அன்பு அற்ற இதயம் இருண்டு கிடக்கிற குகை. நம் இருண்டு கிடக்கிற இதய குகையில் அன்பு என்கிற ஒளி விளக்கை ஏற்றி பாருங்கள், தெய்வ தரிசனமே கிடைக்கும். தெய்வ தரிசனத்தை எனக்குள் நான் பெற வேண்டும் என்றால் என் இருதயம் முழுவதும் அன்பை மட்டுமே நான் நிரப்பி வைக்க வேண்டும். அன்பு அன்புதான், அன்புதான் ஆன்மீகம். ஆன்மீகம் வேறு, அன்பு வேறு அல்ல. நண்பர்களே, மதம் என்று சொல்வது வேறு, ஆன்மீகம் என்று சொல்வது வேறு. இரண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. பாரதி மதவாதியா ஆன்மீகவாதியா என்று நீங்கள் கேட்டால், பாரதி ஆன்மீகவாதி. அப்படி என்றால் பாரதிக்கு மதம் இல்லையா? இருக்கிறது. பாரதி மூன்று நிலைகளில் தன்னை நிறுத்தி முதலில் பிரகடனம் செய்கிறான். என்ன தெரியுமா? நான் இந்துஸ்தானத்தை வணங்குவேன், இந்து தர்மத்தை போற்றுவேன், உலக மக்கள் நலம் பெறுவதற்காக என் உயிரை ஆகுதியாக அர்ப்பணிப்பேன். பாரதியின் ஒட்டுமொத்த வாழ்வும் இந்த மூன்று வாக்கியங்களில் முடிந்து விடுகிறது. நான் இந்துஸ்தானத்தை வணங்குவேன், இந்து தர்மத்தை போற்றுவேன், உலகில் உள்ள மக்கள் அனைவரும் நலம் பெறுவதற்காக என் உயிரை ஆகுதியாக அர்ப்பணிப்பேன். இவற்றையெல்லாம் அவன் கட்டுரைகளிலே நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த மூன்று நிலைகளிலேதான் பாரதி தன் வாழ்வு முழுவதும் இயங்கி இருக்கிறான். அன்புதான் ஆன்மீகம். பகவத்கீதையில் கண்ணன் சொல்வதாக ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆன்மாவில் அனைத்து பொருள்களும், அனைத்து பொருள்களில் ஆன்மாவும், காண்பதுதான் காட்சி. காட்சி எது நண்பர்களே? பகவத்கீதை இப்படி பேசுகிறது. அவ்வை ஒற்றை வரியில் சொல்கிறாள், ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். ஆயிரம் யானைகளை கொல்வது வீரமா? இல்லை. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். தன்னை வெல்ல வேண்டும். எது உண்மையான காட்சி? ஒன்றாக காண்பதுவே காட்சி. இந்த தேசத்தின் மக்கள் அனைவரும் பாரத புத்திரர்கள், பாரத மக்கள் என்கிற ஒரு மையப்புள்ளியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய ஒரே கனவாக இருந்திருக்கிறது. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். வரி வரியாய் நீங்கள் பாரதியை படியுங்கள். கண்டதை நான் ஊருக்கு சொல்ல மாட்டேன், ஊருக்கு நல்லது சொல்வேன். அதுவும் எதை சொல்வேன்? எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். எது உண்மை என்று நான் உணர்கிறேனோ அதை மட்டும்தான் ஊருக்கு சொல்லுவேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேணும். தெய்வம் பின்னாலே இல்லாமல் மனித சக்தியால் ஒன்றுமே நடக்காது என்பதுதான் பாரதியம். ஒரு தெய்வம் துணை செய்ய வேணும். எனக்கு ஊருக்கு நல்லது சொல்ல ஆசை இருக்கிறது,
உண்மை சொல்ல ஆர்வம் இருக்கிறது. இந்த பணியில் நான் ஈடுபட வேண்டுமென்றால் தெய்வமே நீ எனக்கு துணையாக இரு. தெய்வம் துணை இல்லாமல் மனித முயற்சியால் எதுவும் நடக்காது என்பதுதான் பாரதியம். பக்தியினால் இப்பாரினில் எய்தும் மேன்மைகள் கேளடி, ஒரு இடத்தில் போடுவான் பாடுவான் பக்தி என்ற, பக்தியினால் இப்பாரினில் எய்தும் மேன்மைகள் கேளடி சித்தம் தெளிவுறும் செய்வன யாவும் செம்மையுறும். பக்தி இருந்தால்தான் சித்தம் தெளியும், சித்தம் தெளிந்தால்தான் செய்யக்கூடிய அனைத்தும் சிறப்பாக செயற்படும். எனவே பக்தியை கொண்டாடு, பக்தியோடு கடவுளை அணுகு. எல்லா மக்களும் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பது பாரதியினுடைய மிகப்பெரிய விருப்பம். ஆனால் அந்த பக்தியை அவன் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் மற்றவரிடமிருந்து, அங்கேதான் பாரதி மாறுபடுகிறான். வெறும் வேதங்களை படிப்பதனாலேயே மனிதன் ஒரு பக்தனாகிவிட முடியாது. இதுவரையில் உலகத்தில் அதற்கு புது விளக்கம் சொல்கிறான், அதற்கு புது விளக்கம் சொல்கிறான். நான் உண்மையிலேயே பாரதியை நினைக்கிற பொழுதெல்லாம் நெஞ்சம் நெகிழ்கிறேன். அவன் வறுமையில் வாடிய கோலங்களை படிக்கிற பொழுதெல்லாம் என் நெஞ்சத்தளவில் ரணப்பட்டு கண்ணீர் மல்கத்தான் நான் வாசிக்கிறேன். இந்த மண்ணை, இந்த மண்ணில் உள்ள மனிதர்களை அவனை போல் நேசித்தவன், அவனுக்கு முன்பும் கவிதை உலகத்தில் ஒருவன் கிடையாது, அவனுக்கு பின்பும் இன்று வரை கவிதை உலகத்தில் ஒருவனும் கிடையாது, ஒருவனும் கிடையாது. சதாசர்வ காலமும் தன்னை பற்றி சிந்திக்காமல் மண்ணை பற்றியே சிந்தித்த மகா கவிஞன் அவன். எனவே அந்த கவிஞனை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும். அவன் பேசுகிறபடி ஒரு பாப்பா பாட்டு பாடுகிறான். முதலில் அவன் என்ன சொல்கிறான், ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். இப்போ பாப்பாவுக்கு பாடுகிறான். பாப்பாவுக்கு எளிமையாக சொல்ல வேண்டுமல்லவா, உயிர்களிடத்தில் அன்பு வேணும், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. முதல் வரிதான் முக்கியம். நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவன், பக்திமான், சதாசர்வ காலமும் கடவுளையே சிந்திப்பவன் என்றால் அதை பாரதி பாராட்ட மாட்டான். ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை பண்பு எது, அதுதான் பாரதி எல்லா இடத்திலும் சொல்வது, உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் இருப்பதை அதை உண்மை என்று உணர வேண்டும். பாரதியினுடைய ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்திற்கு விளக்கம் கேட்டால் 1000 பக்கங்களில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் தன்னை காண்பதும், உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் காண்பதும் எதுவோ அதுதான் ஆன்மீகம். மீண்டும் சொல்கிறேன், அதைத்தான் பகவான் கீதையிலே சொல்வது காட்சி என்று. உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் தன்னை காண்பது, உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் காண்பது, அவ்வளவுதான் ஆன்மீகம் முடிந்துவிட்டது. யோசித்து பாருங்கள், உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் உங்களை காண்பது என்று முடிவெடுத்தால் உங்களுக்கு வெறுப்பு வருமா? உங்களுக்கு பகை வருமா? உங்களுக்கு பேதம் வருமா? உங்களுக்கு பூசல் வருமா? உங்களுக்கு பிணக்கு வருமா? உங்களையே நீங்கள் வெறுப்பீர்களா? உங்களையே நீங்கள் பகைப்பீர்களா? அது வேறு, நான் வேறு என்று நினைக்கிற பொழுதுதானே வெறுப்புக்கு இடம். அதுவும் நானும் வேறு வேறு அல்ல, அதுதான் நான், நான் தான் அது என்ற நிலையில் வெறுப்புக்கு இடம் ஏது? இதுதான் ஆன்மீகம்.
அதனாலே தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல நேரங்களில் சொன்னார், நான் என்று சொல்லாதே நீ என்று சொல். நான் 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 என்பது ஆணவத்தின் அடையாளம். நான் 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 என்றால் சுயநலத்தில் சுருங்கி விடுகிறீர்கள். நீ என்று சொல். ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது அவனில் உன்னை பார், அவனில் உன்னை பார்ப்பதும் அவனை உனக்குள் பார்ப்பதும் தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை தான் பாரதி எல்லா இடங்களிலும் பரவலாக சொல்கிறான். நான் நான்கு கண்ணன் பாட்டு சொல்லிவிட்டு இதில் தான் பாரதியின் ஆன்மீகம் இருக்கிறது என்று பேசுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. கண்ணன் பாட்டை பற்றி பிறகு சொல்கிறேன். ஆனால் பாரதியின் ஆன்மீகம் என்பது எது? பேதமற்று அனைத்து உயிர்களையும் ஆற தழுவி அன்பு பாராட்டுவது. அன்பு 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 அன்புதான் கடவுள், அன்புதான் மோட்சம், அன்புதான் பேரின்பம். பாரதி சொல்கிறான், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அதுதான் திருமூலருடைய பாடல். அப்படி என்றால் அன்பு சிவம் இரண்டும் வேறு வேறா? அன்புதானே சிவம், சிவம்தானே அன்பு, அதுதானே ஆன்மீகம். அந்த ஆன்மீகம்தான் பாரதியினுடைய ஆன்மீகம். எப்படியெல்லாம் அன்பை அவன் கொண்டாடுகிறான். குழந்தையை பார்த்து பாடுகிற பொழுது கூட, பாட்டினில் அன்பு செய், பாட்டினில் அன்பு செய். முரசு கொட்டுகிற பொழுது, அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோ. ஒவ்வொருவனும் அவனவன் ஆவியுள், அவனவன் அறிவுக்கு இடையில் எதை வளர்க்க வேண்டும்? அன்பை வளர்த்து அன்பை வளர்க்க வேண்டும். உலக மக்களை நேசிக்கிற நெஞ்சம் வந்துவிட்டால் நீங்கள் அருளாளர் தான், நீங்கள் ஆன்மீகவாதி தான். நீங்கள் பட்டை தீட்ட வேண்டியதில்லை, காவி கொடுத்த வேண்டியதில்லை, அதற்கான லட்சணங்களுக்கே அவசியம் இல்லை. நெஞ்சத்தளவில் அன்புள்ளவர்களாக நீங்கள் வாழ பழகுங்கள். செயின்ட் அகஸ்டின் இயேசுவினுடைய வழித்தடத்தில் கிறித்துவத்தை பரப்புவதற்கு முனைந்த பேரருளாளர்களில் மிக முக்கியமானவர். இந்த செயின்ட் அகஸ்டினை ஒருவன் பார்த்து கேட்டான், ஞானியாரே, கிறித்துவினுடைய பைபிள் வாசகம் முழுவதையுமே ஒரு வரியில் சொல்வதென்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள் என்று கேட்டான். கிறித்துவினுடைய மலைப்பொழிவு தான் மிக முக்கியமானது. அதனாலே தான் நம் வாழ்காலத்தில் மறைந்த, நாம் இருக்கிற பொழுதே நடந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி, உலக புகழ்பெற்ற பிலாசபர், தத்துவம் ஞானி, அவர் ஒரு இடத்தில் சொன்னார், நான் வியந்து போனேன், இவையெல்லாம் தான் மகா வாக்கியங்கள். அகம் பிரம்மாஸ்மி என்பது மகா வாக்கியம் என்பது சரி, ஆனால் இப்போ ஜே கே சொன்னது எனக்கு மகா வாக்கியமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், பி எ கிரைஸ்ட், டோன்ட் பி எ கிறிஸ்டியன். எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. பி எ கிரைஸ்ட், டோன்ட் பி எ கிறிஸ்டியன். நான் கிறித்துவன் என்கிற அடையாளத்தோடு நீ சுற்றாதே, கிறித்துவனாக இரு, கிறித்துவாக இரு. கிறித்துவனாக இருப்பதை விட கிறித்துவாக இரு. காரணம், கிறித்து என்றாலே அன்புதான். அதனால் தான் அகஸ்டினை கேட்டான், இயேசு உன்னுடைய மொத்த மலைப்பொழிவின் சாரத்தையும் ஒரு வரியில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த நொடியில் தயங்காமல் செயின்ட் அகஸ்டின் சொன்னார், அன்பாயிரு. அவ்வளவுதான் நண்பர்களே. அன்போடிரு என்பது ஒன்று, அன்பாயிரு என்பது வேறொன்று. இரண்டுக்கும் இடைவெளி இருக்கிறது. நான் அதனால்தான் பல இடங்களில் பல பதங்களுக்கு அர்த்தம் தெரியாமலே நாம் பேசுவதை குறிப்பிடுகிற பொழுது திரும்ப திரும்ப சொல்லுவேன்.
அம்மனமாக இருப்பது நிர்வாணமாக இருப்பது இரண்டும் ஒன்றா வேறு வேறா என்று கேட்டு பாருங்கள். என்ன ரெண்டும் ஒன்று தான் என்று தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அம்மனத்திற்கும் நிர்வாணத்திற்கும் இடையில் 1000 மைல் தூரம் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆடையற்று குளிக்கிற பொழுது நாம் அம்மனமாக இருக்கிறோம். ஆனால் புத்தரும் மகாவீரரும் சிலைகளாக காட்சி தருகிற பொழுது அவர்களும் ஆடையற்றுத்தான் இருக்கிறார்கள். புத்தர் அம்மனமாக இருக்கிறார், மகாவீரர் அம்மனமாக இருக்கிறார், தீர்த்தங்கரர்கள் அம்மனமாக இருக்கிறார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டோம். அப்படியென்றால் அம்மனம் வேறு, நிர்வாணம் வேறு. ஆடையற்று இருப்பது அம்மனம், ஆசையற்று இருப்பதுதான் நிர்வாணம். நாம் ஆசைகளோடு இருப்பவர்கள், 1000 ஆசைகளை நெஞ்சில் சுமந்து ஆசைகளாலே அலைக்கழிக்கப்படுகிற மனிதர்கள் நாம். எனவே நாம் ஆடையற்று இருப்பதனாலேயே நிர்வாணமாகிவிடவில்லை, ஆசையற்று இருக்க வேண்டும். வார்த்தைகள் ரெண்டு பேர். இங்கே அன்பாயிரு என்று செயின்ட் அகஸ்டின் சொல்கிறாரே, அன்போடிரு என்று சொல்வதற்கும் அன்பாயிரு என்று சொல்வதற்கும் என்ன வேறுபாடு? அன்போடு இரு என்றால் எனக்குள்ளே எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கின்றன, அந்த நல்ல பண்புகளில் அன்பையும் ஒரு பண்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று பொருள். அன்போடு இருப்பது அன்பாயிரு என்றால் அன்பை தவிர எனக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. என் வடிவம் முழுவதுமே அன்புதான், என் இருதயம் முழுவதுமே அன்புதான். எனவே அந்த அன்பாயிருப்பது அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தைத்தான் பாரதி பேசுகிறான். நீங்கள் பாரதியினுடைய படைப்புகளை கொஞ்சம் ஒரு பருந்து பார்வை பாருங்கள். ஐம்பத்தி 53 நாட்டுப்பாடல்கள் பாடியிருக்கிறான், 66 தோத்திர பாடல்கள் பாடியிருக்கிறான், 30 வேதாந்த பாடல்கள் பாடியிருக்கிறான். ஆக மொத்தம் இந்த 149 தனிப்பாடல்கள். இந்த 149 பாடல்களுக்குள்ளேயும் சென்று பாருங்கள், நாட்டுப்பாடலிலும் வேதாந்தம் இருக்கும், தோத்திர பாடலிலும் வேதாந்தம் இருக்கும், வேதாந்தத்துக்குள்ளேயும் தோத்திரம் இருக்கும், தேசப்பற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த 149 தனிப்பாடல்களும் முக்கியம். இதை தவிர அவனுடைய மிக முக்கியமான படைப்பு என்றால் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. வடமொழியிலே இருந்து அதன் பாதிப்பில் அவன் தமிழுக்கு கொடுத்த நன்கொடை என்பது ஒன்று முழுக்க முழுக்க பகவத்கீதைக்கு அவன் தந்த மொழிபெயர்ப்பு. தயவுசெய்து வாங்கி படியுங்கள். எவ்வளவோ மகான்கள் கீதைக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள், பாரதியும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறான் அதில் ஈடுபட்டு. ஆனால் பகவத்கீதைக்கு அவன் கொடுத்த மொழிபெயர்ப்பை விட்டுவிடுங்கள். இவன் பார்ப்பான், இவன் பறையன் என்று பேதப்படுத்தி பார்க்கிற பொழுதே உன் நெஞ்சில் அன்பு இல்லை, உன்னுள் அருள் சுரக்கவில்லை. ஏனென்றால் வேற்றுமை உனக்குள்ளே இருக்கிறது. வேற்றுமையை துற, வெறுப்பை துற, அன்பை மட்டுமே இருதயம் முழுவதும் நிரப்பி வைத்துக் கொண்டால் எவன் பார்ப்பான், எவன் பறையன்? பார்ப்பானும் கடவுளின் ரூபம், பறையனும் கடவுளின் ரூபம். இந்த உலகத்து இந்த உலகத்திற்காகவே அவன் கவிதை எடுத்து எழுதுகிற பொழுது எங்கெல்லாம் எப்படி சொல்கிறான், நான் திரும்பவும் அந்த விநாயகர் 4 மணி மாலைக்குள்ளே தான் வரும். இப்பொழுது உங்களுக்கு பழகிய பாடல், பல பேர் திரும்ப திரும்ப சொல்லி 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 சலித்து போன பாடல் தான் அது. நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், சொல்லடி சிவசக்தி, யாரிடம் பேசுகிறான் அவன்? மனிதர்களிடம் பேசவில்லை, பராசக்தியிடம் பேசுகிறான், மாகாளியிடம் பேசுகிறான். சொல்லடி சிவசக்தி,
நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ? என்னை வெறும் சோற்று பிண்டமாக நீ விட்டு விடுவாயா? அங்கேயும் பராசக்தியிடம்தான் பேசுகிறான். அதற்கு பிறகு அடுத்த இடத்தை படித்து பாருங்கள். உள்ளம் வேண்டியபடி உடல் செல்லும் அந்த இடத்தை நீங்கள் அப்படியே படித்தால், அதில் ஒரு இடத்தில் சிவசக்தி அகத்துக்குள்ளே, சிவசக்தி உள்ளுக்குள் இருக்கிற அகத்தை கூடு என்று தான் பேசுவான். எனவே எந்த இடத்திலும் அவன் சக்தியை மறப்பதில்லை, பக்தியை மறப்பதில்லை, அன்பை மறப்பதில்லை, மனிதர்களை மறப்பதில்லை. எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து தான் நிறுத்துவான். அவனுடைய ஆன்மீகம் என்பது என்ன? அவனுக்கு பேதம் கிடையாது என்று சொன்னேன். நீங்கள் ஆத்திசூடி படிக்கிறோம். நாம் ஆத்திசூடியில் முதலில் கடவுள் வாழ்த்து எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறங்கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறைகருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே பல்வகையாக உணர்ந்தும் உணராமல், அவர்கள் உருவகத்தாலே தான் உணர முயல்கிறார்கள் கடவுளை, முடியலை. உருவகத்தாலே உணர்ந்தும் உணராமல் பல்வகையாக தேடி அவர்கள் கடைசியில் எதை பார்க்க முடிகிறது? பரம்பொருள் ஒன்றே. பரம்பொருள் ஒன்றே, அதன் பெயர் ஒளியுறும் அறிவை சொல்கிறார். சுத்த அறிவே சிவம் என்று பாடும் சுருதிகள் கேளீரோ? பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ என்று பேசுகிறான். இங்கே அவன் சுத்த அறிவு என்று பேசுவது என்ன? வள்ளுவன் சொல்கிற வாலறிவு தான், மெய்ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய வாலறிவு. எனவே சுத்த அறிவு என்பது இறைவனுக்கு பக்கத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பது. அதனாலே தான் சுத்த அறிவை பற்றி அவன் பல இடங்களில் பேசுவான். இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லா மதங்களையும் ஒன்றாக இணைக்கிறான். அவனுக்கு மத வேறுபாடே கிடையாது. நீங்கள் சைவத்தை எடுத்துக்கொண்டா, வைணவத்தை எடுத்துக்கொண்டா, மஹமது நபி இஸ்லாமை எடுத்துக்கொண்டா, இயேசுவை எடுத்துக்கொண்டா, எல்லாருமே நீங்கள் எந்த பக்கம் தேடினாலும் என்ன, ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக் கேளி என்ற முடிவை அவன் உங்களுக்கு கொடுக்கிறான். அதுதான் முக்கியம். எல்லா கடவுளுக்கும் இடையில் சமரசத்தை காண்பதற்காகத்தான் பாரதி பல நேரங்களில் முயன்று பார்த்திருக்கிறான். அதே விநாயகர் நான்மணி மாலையிலே தான் ஒரு இடம் நீங்கள் பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது. ஒவ்வொரு மனிதனும் அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், நெஞ்சில் நிறுத்த வேண்டும், அதை வாழ பழக வேண்டும். கடமை யாவன, உங்கள் அனைவருக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன என்று பாரதி சொல்கிறான். கடமை யாவன, தன்னை கட்டுதல். முதல் கடமை என்ன? தன்னை கட்டுதல். தன்னை கட்டுதல் என்றால் என்ன? புலன் அடக்கம். ஐந்து பொறிகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆண்மையாளனாக இரு. புலனடக்கம் இல்லை என்றால் வாழ்வு சிறக்காது. நீங்கள் டயோஜினிஸ் என்று ஒரு கிரேக்க ஞானி இருந்தார். அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்று புகழுக்குரியவன். ஆனால் கிரேக்க மண்ணில் இருந்தவர்கள் அத்துணை பேரும் அலெக்சாண்டரை மதிக்கவில்லை, டயோஜினிஸை தான் மதித்தார்கள். அவ்வளவு பெரிய தத்துவம் மீது ஞானி அவன் உடைமையற்றவன். முதலில் உடைமை அற்றவனாக இருக்கிற பொழுதுதான் உண்மையான அன்பு பிறக்கும். காந்தியம் பேசுவதே அதுதான், உடைமை அற்றவனாக இரு, உனக்குள் உண்மையான அன்பு பிறக்கும். இவன் கையில் ஒரே ஒரு குவளையை வைத்திருப்பான். அந்த குவளையை தவிர வேறு எந்த உடைமையும் டயோஜினஸுக்கு கிடையாது. ஒரு நாள் அவன் நதிக்கரை படுத்து கொண்டிருக்கிறான். அந்த பக்கம் ஒரு நாய் வந்தது. உண்மையில் ஞானி என்று நினைத்தவன் அவன். ஒரு நாள் இவனுடைய பெருமையை அறிந்த அலெக்சாண்டர் ஒரு அரசு அதிகாரியை அனுப்பி, அலெக்சாண்டர் பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக சொல், டயோஜினஸை அழைத்து கொண்டு வா என்றான்.
அவன் சென்று டயோஜினஸை பார்த்தான். அலெக்சாண்டர் உன்னை அழைக்கிறார் என்றான். ஏன் என்றான். தெரியாது, உன்னிடம் பேச வேண்டுமா? வேண்டுமானால் அவனை என்னிடம் வரச் சொல் என்றான். இவன் இருந்த இடத்திலிருந்தான். அவனுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது, வியப்பை கொடுத்தது. பிறகு அலெக்சாண்டர் வந்தான். அப்படி என்னதான் இவனுடைய சிறப்பு? வந்தான். அந்த நேரத்தில் இவன் படுத்து கொண்டிருந்தான். சூரிய வெளிச்சத்தில் அவன் காய்ந்து கொண்டிருக்கிறான். அலெக்சாண்டர் வந்தபொழுது அவனுடைய உருவத்தின் நிழல் இவன் மீது படுகிறது. இவன் விழித்து பார்த்தான். எதிரே அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் கொஞ்சம் தள்ளி நில், வெயில் படுவதை மறைக்கிறாய் என்றான். அலெக்சாண்டரினுடைய ஆணவம் மொத்தமே நொறுங்கிவிட்டது. அதற்கு பிறகு அலெக்சாண்டருக்கும் அவனுக்கும் உரையாடல் நடக்கிறது. அவன் கேட்கிறான், டயோஜனஸ், நான் உலகையே வென்றவன், ஆனால் இந்த கிரேக்கத்தில் என்னை விட உன்னை பெரிதாக மதிக்கிறார்களே, ஏன்? டயோஜனஸ் சிரித்து கொண்டே சொன்னான், அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன். மண்ணை வெல்வது ரொம்ப எளிது நண்பர்களே. சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்திலேயே அழகாக சாணக்கியன் சொல்வான், ஒரு ஆட்சியாளனுக்கு உரிய முதல் இலக்கணம் அவன் தன்னை வென்றவனாக இருக்க வேண்டும். தன்னை வெல்வது என்றால் என்ன? ஐந்து புலன்களையும் அடக்குவது. புலனடக்கம் போற்றாவிட்டால் ஒழுக்கமேது? புலனடக்கம் போற்றாவிட்டால் அற வாழ்வு உங்களுக்கு எப்படி வந்து வாய்க்கும்? எனவே முதலில் தேவை புலனடக்கம். பாரதி சொல்கிறான், ஒவ்வொருவனுக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன. முதல் கடமை என்ன? தன்னை கட்டுதல். அடுத்த கடமை என்ன? பிறர் துயர் தீர்த்தல். எப்படி பாரதி சொல்கிறான் என்று பாருங்கள். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், அடுத்து பிறர் நலன் வேண்டுதல். பிறர் துயர் தீர்க்க வேண்டும், பிறர் நலனை எப்பொழுதும் வேண்ட வேண்டும், உன்னை நீ கட்டுக்குள் வைக்க வேண்டும். ஒரு வரியில் ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டான் அல்லவா. நீ பக்தி செய் என்று சொல்ல வேண்டும் நான்காவது வரி. அதை மட்டும் எப்படி பேசுகிறான்? விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முடியனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா யகோவா எனத்தொடு அன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்த வான் பொருளாய், உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இப்பூமியில் உங்கள் அனைவருக்கும் இந்த நான்கே கடமை எனப்படும். இங்கே ஏன் அவன் எல்லா கடவுளையும் துணை கணக்கிறான்? கடவுளை வைத்துக் கொண்டு பேதப்படுத்தாதே, மதத்தை வைத்துக் கொண்டு மனிதர்களை பிரிக்காதே, எல்லாம் ஒன்றுதான். ஒரு பரம்பொருளை நோக்கித்தான் அனைவரும் செல்கிறோம், அந்த எண்ணம் வேண்டும் என்கிறான். அதனாலேதான் அல்லாவை பாடுகிறான், இயேசுவை பாடுகிறான். உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவங்கொண்டடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானவேளியில் வானமேனியில் எங்கும் விளங்கும். உண்மை என்ற சிலுவையில் கட்டு உணர்வை ஆணி தவம் கொண்டு அடி வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் எங்கும் விளங்கும். எவ்வளவு அழகாக இயேசுவை பற்றி அவன் பேசுகிறான். கண்ணதாசன் கூட இயேசுவை பற்றி கிறிஸ்துவத்தை பற்றி பாடிய பல பாடல்கள் அற்புதமான பாடல்கள். அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் உண்டு. சிலுவைக்கு அவன் அர்த்தம் சொல்லுவான், ஒரு வழியை மறு வழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே சிலுவையின் அடையாளம். ஒரு வழியை மறு வழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதுதான் சிலுவையின் அடையாளம். சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும், சிந்தையிலே தெளிவு வந்தால் வந்தது சுகமாகும். இது சினிமா பாட்டு தான், எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. இங்கே இயேசுவனுடைய அந்த தத்துவத்தையே, கிறித்துவத்தின் தத்துவத்தையே, அந்த உண்மையையும் உணர்வையும் பேசுகிறான்.
நண்பர்களே, இறைவன் உன் உணர்வில் இருக்கிறான். அதுதான் மிக முக்கியமானது. இறைவன் வெளியே இல்லை. இப்ப நான்கு மகா வாக்கியங்கள் வேத வாக்கியங்களாக இருக்கின்றனவே. தத்துவம் அசி என்றால் என்ன? தத்துவம் அசி என்றால் என்ன? நீ அதுவாக இருக்கிறாய். நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் ஆண்டவனாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம் எங்கே இருக்கிறது? என்னுள் இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் எங்கே இருக்கிறான்? உனக்குள். உணர்வு மயமாக இருக்கிறான். உணர்வு மயமாக உள்ள கடவுளை நீ கண்டெடுக்க வேண்டும். நண்பர்களே, திருமங்கை ஆழ்வார் ஒரு இடத்தில் மிக அழகாக பேசுவார். உணர்வேனும் பெரும் பதம் என்பார். இறைவனை பற்றி பேசுகிற பொழுது உணர்வேனும் பெரும் பதம். கம்பன் ஒரு இடத்தில் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலத்தில் நீங்கள் பார்த்தால் கம்பன் சொல்லுவான், ஆய்ந்த உணர்வின் உணர்வே என்கிறான் இறைவனை. ஆய்ந்த உணர்வின் உணர்வே. நீங்கள் தேவாரத்தை புரட்டினால் உணர்வாகி அடியேன் உள்ளத்து உள்ளே உள்ள தேன் அமுதே தேவாரம் பேசுகிறது. திருவாசகத்திற்கு உள்ளே போனால் உடையாய் போற்றி உணர்வே போற்றி என்கிறது. திருமூலருக்குள்ளே போனால் உள்ளத்தால் உணரும் ஒருவனை என்று பேசுகிறது. வள்ளலாரிடம் போய் நின்றால் உள்ளொளியே உள்ளத்து உணர்வே என்று இறைவனை அவர் பாடுகிறார். அப்படி என்றால் என்ன? உணர்வு. உணர்வுதான் முக்கியம். உன் உணர்வை நீ ஒழுங்குபடுத்தி அந்த உணர்வை உண்மைமயமாக மாற்றிவிட்டால் இறைவனை அங்கேயே நீ தரிசிக்கலாம். அதே போன்றுதான் அல்லாஹ்வை பாடுகிறான். நண்பர்களே, இதில் வேடிக்கை என்னவென்றால் அல்லாஹ்வை பற்றி அவன் சொல்லுகிற போது 1917 சுதேசமித்திரனில் இந்துக்களும் முகமதியர்களும் என்று ஒரு கட்டுரை எழுதுகிறான். 1917. ஏனென்றால் அவனுக்கு தெளிவாக தெரிகிறது இந்த தேசம் எப்பொழுதும் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டுமென்றால் ஒரு இந்துவும் ஒரு இஸ்லாமியரும் இணைந்தும் பிணைந்தும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதில் அவன் மிக தெளிவாக இருந்தான். 1917 எழுதுகிறான் இந்துக்களும் முகமதியர்களும் என்று. அந்த கட்டுரையை நீங்கள் வாசித்து பார்க்கும். இவையெல்லாம் கிடைக்கின்றன. தேடி தேடி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் அவன் சொல்கிறான், இந்துக்களும் முகமதியர்களும் பாரதவாசிகள் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 30 கோடி மக்களும் சகோதரர்கள் என்கிற எண்ணத்திலிருந்து சற்றும் விலகிவிடக்கூடாது. நீ இஸ்லாமியனாக இரு, நீ கிறித்துவனாக இரு, நீ இந்துவாக இரு, ஆனால் இந்தியனாக இரு. இந்தியனாக இரு. அன்று 30 கோடி மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். இன்று 130 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறோம். ஒன்றாக இரு, நன்றாக இரு. ஒன்றாக இருந்தால்தான் நன்றாக இருக்க முடியும். இரண்டு எதிரெதிர் முனைகளில் நின்றால் வெறுப்பு தான், பகைமை தான், பூசல் தான், பிணக்கு தான். அன்பு எங்கே செழிக்கும்? அதில் மிக அழகாக சொல்கிறார். இதை படிக்கிற பொழுதெல்லாம் ஒரு இஸ்லாமியர் கூட இப்படி இஸ்லாமின் பெருமைகளை பேச மாட்டார் போல் இருக்கிறது என்று தோன்றுகிறது நமக்கு. இஸ்லாமினுடைய அடிநாதம் என்ன எழுதுகிறான் அவன்? சகோதரத்துவம். எல்லோரும் சகோதரத்துவத்தை பெரிதாக பேசினாலும் இஸ்லாம் அந்த சகோதரத்துவத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்று நான் சொல்லுவேன். பாரதி பேசுகிறான். அங்கே அவன் பேசுவது மிக முக்கியமானது என்னவென்றால் சகோதரத்துவம் என்பதுதான் அறங்களிலேயே பேரறம். ஏன்? அதற்கு விடையும் சொல்கிறான். பாரதி எந்த இடத்திலும் வினாக்களை மட்டும் தொடுத்து விட்டு போகின்ற மனிதன் இல்லை. ஒவ்வொரு வினாவுக்கும் விடை தேடி கொடுத்து விட்டு போன மனிதன் அவன். சகோதரத்துவம் தான் பேரறம். ஏன் தெரியுமா? சகோதரத்துவம் இருக்கும் இடத்திலேதான் சமத்துவம் இருக்கும்.
சமத்துவம் இருக்கும் இடத்திலேதான் சுதந்திரம் நிலைக்கும். எனவே சமூகம் முழுவதும் சமத்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் இயங்க வேண்டுமென்றால் சகோதரத்துவம் மிக முக்கியமானது என்று பேசுகிறான். இன்னொரு இடத்தில் அதே பாரதி குறிப்பிடுகிறான், இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமை என்று அவன் பேசுகிறான். 1921 அவன் கண்மூடுகிறான். 1920 அவன் கடையத்திலே இருக்கிற பொழுது, கடையத்திற்கு பக்கத்திலே இருக்கிற பொட்டல் புதூரில் இஸ்லாமை பற்றி பேச வேண்டும் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இவன் இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமை என்ற தலைப்பில் பேசுகிறான். இதை 1920 ஜூன் மாதம் பேசுகிறான். அதற்கு முன்பே 1920 மார்ச் மாதம் ரவண சமுத்திரம் என்கிற ஊரில் ஒரு சின்ன மசூதி, சின்னப்பள்ளி மசூதி என்று பெயர், அதனுடைய எதிரே இருக்கிற திடலில் இதே இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமையை பேசுகிறான். அங்கே அவன் பேசுகிற பொழுது ஒரு வியக்கத்தக்க விஷயத்தை சொல்கிறான். அவன் இஸ்லாமும் வைணவமும் ரொம்ப நெருக்கமாக நிற்கின்றன என்கிறான். இஸ்லாமும் வைணவமும் மிக நெருக்கமாக நிற்கின்றன. எப்படி தெரியுமா? வைணவத்தில் அதனுடைய அடிநாதமே முழுக்க முழுக்க பக்தி மார்க்கம், இன்னொன்று சரணாகதி மார்க்கம். வைணவத்தில் குலம் கிடையாது, வைணவத்தில் ஜாதி கிடையாது. ராமானுஜர் அது தெளிவாக உருவாக்கினார், நீ வைணவ குலம் அது மட்டும்தான். இப்பொழுது திருநாவுக்கரசர் பாடவில்லையா, ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று. நீ சைவனா, நீ யாராக வேண்டுமால் புலையனாக இரு, நீ பள்ளனாக இரு, பறையனாக இரு, நீ பிராமணனாக இரு, யாராகவாது. சங்கரனை வணங்குகிறாயா, நீயும் நானும் ஒரு குலம் என்று அவர் பேசுகிறார். ராமானுஜர் என்ன சொல்கிறார், வைணவன் என்றாலே அவனுக்கு ஜாதி கிடையாது, அவனுக்கு வேறு குலம் கிடையாது, வைணவ குலம். வைணவம் என்பது முழுக்க முழுக்க ராமானுஜருடைய தத்துவ தரிசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பக்தி மார்க்கம்தான். நீங்கள் ஆதிசங்கரரை போல ஞான மார்க்கத்தின் வழியாக உங்களை கொண்டு செல்ல ராமானுஜர் முயலவில்லை. ஞான மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைவது அனைவருக்கும் எளிதானதல்ல. ஆனால் பக்தி செய்வதன் மூலமாக அனைவரும் ஆண்டவனை அடைந்துவிட முடியும். அதனால் இந்த பக்தி மார்க்கம் என்பது இஸ்லாம் மிக கடுமையாக அல்லாவின் மீது பக்தியை செலுத்துவதற்கு தூண்டுகிறது. இங்கே வைணவமும் பக்தி மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைவதற்கான வழியை காட்டுகிறது. சரணாகதி என்பது வைணவத்தினுடைய மிக முக்கியமான அடிநாதம். அதே போன்றுதான் அல்லாவிடம் முழுமையாக நீ சரணடைந்து விட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. இதையெல்லாம் அவர் சொல்வதற்கு என்ன காரணம், ஒரு வைணவனும் ஒரு இஸ்லாமியனும் கூட நெருக்கமாக இருக்க வேண்டும், பேதம் படுத்தலாகாது என்பதற்கு இவற்றையெல்லாம் முனைந்தவர் பேசுகிறார். அந்த பொட்டல்புதூரில் அவர் போய் இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமையை பேசுகிற போது தான் அல்லாவை பற்றி ஒரு பாடல் எழுதுகிறார். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசைகளிலும் எல்லையற்று ஓர் வெளிவானில் நில்லாமல் சுழன்றோடும் அருள் செய்த நாயகனே, பாரதி பாடுகிறார், சொல்லாலும் மனதாலும் தொடரவோனா பெருஞ்சோதி அல்லா 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 என்கிறான் பாரதி. அதில் இன்னும் அழகாக, கல்லாதவனாயினும் உண்மை சொல்லாதவனாயினும் பொல்லாதவனாயினும் தவம் இல்லாதவனாயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவனாயினும் எல்லாரும் மனமு வந்து ஏற்றால் மரண பயம் கெடுப்பவன் அல்லா 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 என்று பாடுகிறான். அப்படி என்றால் பாரதிக்கு என்ன மதம், எது பாரதியின் மதம்? விஸ்வநாத ஐயர் பாரதியிடம் சொல்கிறார், பாரதி நீ ஏன் பூணூல் அணிவதில்லை? பாரதி விஸ்வநாத ஐயரிடம் சொல்கிறார், தம்பி பூணூல் அணிந்தால் நான் பிராமணனாக மட்டும்தான் இருப்பேன், பூணூல் இல்லாத நிலையில் நான் கிறித்துவனாகவும் இருக்கிறேன்,
இஸ்லாமியனாகவும் இருக்கிறேன், யூதனாகவும் இருக்கிறேன் என்று சொன்னது முக்கியமல்ல, அடுத்து அவர் சொன்னதுதான் முக்கியம். இந்த உலகம் முழுவதும் என்னுடைய சமூகம், அன்புதான் என்னுடைய மதம், அவ்வளவுதான். நீங்கள் எங்கே பாரதியிடம் சென்று வந்தாலும் அந்த அன்பு என்ற இடத்திலே தான் நின்றாக வேண்டும். அன்புதான் என்னுடைய மதம் என்று சொன்னார். இது யதுகிரி அம்மாள் எழுதியது, பாரதி நினைவுகள். நீங்கள் பாரதியினுடைய ஒரு அற்புதமான பக்கத்தை, அதிலும் குறிப்பாக புதுவையில் அவன் பட்ட பாடுகளை, அவனுடைய வறுமை கோலத்தில் அடைந்த வலிகளை எல்லாம், அவனுக்குள் இருந்த அந்த சமரச சன்மார்க்க நெறிகளை எல்லாம் பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று, பாரதி புதுவையில் 1908 உள்ளே நுழைந்து 1918 வெளியே வருகிற இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்து பாரதியிடம் பாடல்களை கேட்டு 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 பாரதியின் பல பாடல்களை அப்படியே உள்வாங்கி பாடக்கூடிய அளவுக்கு தன்னை ஆளாக்கி கொண்ட யதுகிரி. இந்த யதுகிரி அம்மாள் பாரதி நினைவுகள் என்று எழுதியிருக்கிறார். இதை அவசியம் படிக்க வேண்டும் நீங்கள். இதில் ஒரு இடத்தில் நான் அதிர்ந்து போனேன். செல்லம்மாளுக்கும் பாரதிக்கும் இடையே ஒரு சண்டை வருகிறது. சண்டை இல்லாத தம்பதிகளை எங்கேயும் பார்க்க முடியாது அல்லவா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சில மனஸ்தாபங்கள், மனவேற்றுமைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் வருவது இயல்பு. பாரதிக்கும் செல்லம்மாவுக்கும் வரவே இல்லையா என்றால், இதை படிக்கிற பொழுதுதான் பல இடங்களில் பார்க்கிறோம். ஒரு இடத்தில் யதுகிரி பாரதியிடம் நேரடியாக சொல்கிறாள், பாரதி, நீ பாட்டில் மட்டும்தான் பெண் விடுதலை பேசுகிறாய், ஆனால் செல்லம்மாளுக்கு நீ எந்த விடுதலையும் கொடுக்கவில்லை என்கிறாள். இதில் இருக்கிறது. அப்படி என்றால் பாரதி அகநாதிக்கவாதியா? அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். செல்லம்மாள் முழுக்க முழுக்க காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த பிராமண சமூகத்தினுடைய பாரம்பரிய பண்பாட்டில் ஊறி திளைத்த பெண்மணி, சடங்குகளில் நம்பிக்கை உள்ள பெண்மணி, சாஸ்திரங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெண்மணி, சாஸ்திரங்களின்படி வாழ வேண்டும் என்று நினைத்த பெண்மணி. ஆனால் அப்படி நீ இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து செல்லம்மாளை துன்புறுத்திய மனிதனாகத்தான் இந்த பாரதி இருந்திருக்கிறார். மகாத்மா காந்தி உலகத்திற்கு மகாத்மா, ஆனால் கஸ்தூரிபாவுக்கு மோசமான கணவன். தான் நினைத்ததபடிதான் நீ வாழ வேண்டும் என்று முழுக்க முழுக்க மனைவியை தன்வயப்படுத்தி தன் ஆளுமைக்கு உட்படுத்துகிற பொழுதே அவன் அளவில் அவன் ஒரு ஆணாதிக்கவாதியாகத்தான் மாறிவிடுகிறான். ஆனால் மகாத்மாவினுடைய நோக்கம் என்ன? கஸ்தூரிபாவை அடக்கி ஆள வேண்டும் என்பதல்ல. மனித நேயத்தை அந்த பெண்மணியின் மனதுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் இவையெல்லாம் நடக்கின்றன, அந்த போராட்டம். அதுபோல் செல்லம்மாளுக்கும் பாரதிக்கும் இடையே புதுவையில் அந்த தாம்பத்திய வாழ்வில் நடந்த பல்வேறு சிக்கல்களை, முரண்களை, பாரதி கோபப்பட்டு நாட்கணக்கில் வராமலேயே, வீட்டிற்கே வராமல் எங்கூ போய் ஒரு 10 நாள் இருந்து செல்லம்மாளை அழ வைத்து விட்டு திரும்பி வருகிற செய்தியெல்லாம் சொல்கிறார். இதில் யதுகிரி அம்மாள் கண்கூடாக அவர் பார்த்ததை பேசுகிறார். முழுவதுமே அவர் நேரில் பார்த்தவற்றைத்தான் இதில் எழுதியிருக்கிறார். 2 புத்தகங்கள் நீங்கள் படிக்க வேண்டும். ஒன்று இந்த யதுகிரி அம்மாள் எழுதிய பாரதி நினைவுகள், இன்னொன்று காயத்ரி மந்திரம் உபதேசித்து பூநூல் போட்டாரே பாரதி கனகலிங்கத்திற்கு, அந்த கனகலிங்கம் எழுதிய என் குருநாதர், எப்பொழுது படித்தாலும் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். எப்பேற்பட்ட மனிதன் பாரதி! வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளியோடு வலம் வரக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே வார்த்தையே வாழ்க்கையாய், வாழ்க்கையே வார்த்தையாய் வாழ்ந்து காட்டிய மாபெரும் மனிதன். நண்பர்களே, இந்த கனகலிங்கத்தை வரவழைக்கிறான். அவன் பட்டியல் வகுப்பை சார்ந்தவன். பட்டியல் வகுப்பை சார்ந்த அவனை வரவழைக்கிறான். பக்கத்தில் உட்காரு என்கிறான். செல்லம்மாளிடம் சொல்லி அவனுக்கு சிற்றுண்டி கொடு என்கிறான்.
அது எப்படியெல்லாம் உருகி உருகி அந்த கனகலிங்கம் கண்ணீர் வழியை எழுதியிருக்கிறான் தெரியுமா? ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பது போல பாரதி இருந்த இடமெல்லாம் சமதர்ம பூமி என்கிறான். அவன் சமதர்மம், அவன் கனகலிங்கம் அந்த இடத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. சிற்றுண்டியை கொடுக்க சொன்னான், காஃபி கொடுக்க சொன்னான். அன்றாடம் அவன் வருவான் சுயசமித்திரன் படிப்பதற்காக. அவன் இந்தியாவை படித்துவிட்டு பாரதியிடம் வந்து சேர்ந்தவன். இந்தியா பத்திரிகையில் பாரதி எழுதியதையெல்லாம் ஒரு நாள் அந்த கனகலிங்கத்துக்கு அவன் பூணூல் போட்ட. கனகலிங்கத்துக்கு மட்டும் பூணூல் போடவில்லை, உப்பளத்திலே இருந்த மாரியம்மன் கோயிலுக்கு பூசாரியாக இருந்த நாகலிங்கத்தையும் ஒரு நாள் வரவழைத்து அவருக்கும் பூணூல் போட்டான். ஒரு நாள் ஐந்து பேர் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள். ஐந்து பேரையும் வீட்டில் உட்கார வைத்து சோறு போடு செல்லம்மா என்கிறான். சோறு எப்படி வரும் என்ற கவலையெல்லாம் பாரதிக்கு கிடையாது. அதனால் தான் பாரதி மறைவுக்கு பிறகு திருச்சி வானொலியில் பேசிய பொழுது செல்லம்மாள் அழகாக சொன்னார், பாரதிக்கு மனைவியாக வாழ்ந்தது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. யாரோடு வேண்டுமானாலும் மனைவியாக வாழலாம், பித்தம் பிடித்த ஒரு கவிஞனோடு மட்டும் மறந்தும் மனைவியாக வாழ முடியாது என்று பேசுகிறார். அவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். ஐந்து பேருக்கும் சோறு போடு என்கிறான். ஐந்து பேருக்கும் வாழை இலை போட்டு செல்லம்மாள் சோறு பரிமாறி இருக்கிறார். சாப்பிட்ட பிறகு இவர்கள் கூனி குறுகி, ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்பு இதை யோசிக்க வேண்டும். நீங்க பிராமண குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள்ளே போய் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மனிதன் உட்கார்ந்து அவருடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வது என்பது நினைந்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்த காலம் அது. கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறாள். சாப்பிட்ட பிறகு அந்த இலையை எடுத்து வெளியே போடலாம் என்று பார்த்தால், தொடாதே செல்லம்மா, இந்த இலையெல்லாம் நீயே எடு என்கிறார். இந்த இலையெல்லாம் எடுத்தார். அதெல்லாம் போகட்டும். பாரதி கடைசி காலம், கடையத்தில் இருந்து சொல்ல முடியாத அவமானங்களையெல்லாம் அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு மீண்டும் சுதேசமித்திரனில் வந்து அவன் பொறுப்பேற்று எழுதுகிற நேரம், அப்பொழுது கனகலிங்கம் பாண்டிச்சேரியிலே இருந்து வந்து இவரை பார்க்கிறான். சென்னையில் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. மிகுந்த முயற்சிகளுக்கு பிறகு ஒரு பெண்மணியின் மூலம் அறிந்து சுதேசமித்திரன் அலுவலகத்திற்கு வருகிறான். சுதேசமித்திரன் அலுவலகத்திற்கு வந்தால் பாரதி உள்ளே உட்கார்ந்து ப்ரூஃப் திருத்தி கொண்டிருக்கிறான். இவனை பார்த்தான், ஒரு உற்ற நண்பனை வெகு நாட்களுக்கு பிறகு பார்ப்பதில் கிடைக்கிற பரவசத்தோடு கனகலிங்கத்தை கட்டி தழுவி கொள்கிறான் பாரதி. சரி கொஞ்ச நேரம் உட்கார், என்னுடைய வேலையை முடிக்கிறேன் என்று பாரதி சொல்லி வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பசி நேரம் அவனுக்கு. ஐயா எனக்கு பசிக்கிறது, பக்கத்தில் ஒரு உறவுக்காரர் வீடு இருக்கிறது, நான் போய் உண்டு விட்டு பிறகு வந்து உங்களோடு இருக்கிறேன் என்கிறான். இல்லை இல்லை இங்கேயே இரு என்றான். பிறகு அவனை அழைத்து கொண்டு கீழே இறங்கி வருகிறான். இன்றைக்கும் அந்த லோன் ஸ்கொயரில் அந்த இடம் இருக்கிறது, எரபாலி செட்டி தெருவுக்கு இறைய பாரிமுனையில். இவனை கீழே அழைத்து கொண்டு வருகிறான். அந்த லோன் ஸ்கொயரில் அந்த திருப்பத்தில் ஒரு இஸ்லாமியருடைய மிலிட்ரி ஓட்டல், அந்த ஹோட்டலுக்கு இவரை அழைத்து கொண்டு வருகிறான். கனகலிங்கம் உனக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாவற்றையும் சாப்பிடு என்கிறான். இவன் மட்டும் ஒரு ரொட்டியை வாங்கி கொள்கிறான். அந்த ரொட்டியை வாங்கி கொஞ்சம் சாப்பிடுகிறான். கொஞ்சம் பிச்சு பிச்சு காக்கைகளுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதை மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பைத்தியக்காரனைப் போல் பார்க்கிறார்கள். கனகலிங்கம் இங்கே எழுதுகிறான், இப்படி கொஞ்சம் அவன் வாயில் போட்டுவிட்டு மற்றவற்றை காக்கைகளுக்கு அவன் போட்டு கொண்டிருந்ததை மற்றவர்கள் பார்க்கும்போது பைத்தியக்கார செயலாக இருக்கலாம், ஆனால் நான் கண்ணீர் விட்டபடி அந்த காட்சியை கண்டேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடியவன் அல்லவா? காக்கையும் என் ஜாதிதான், குருவியும் என் ஜாதிதான், வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், கானிழல் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்,
எதை பார்த்தாலும் அதில் தன்னை பார்க்கிற மனம் இருந்ததே பாரதிக்கு. அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். அதுதான் அருளாளனுக்கு உரிய மிக முக்கியமான இலக்கணம். எனவே அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை. இந்த கண்ணனை பற்றி பாடுவதெல்லாம் பல பேர் சொல்லியிருப்பார்கள். காக்கை சிறையனிலே நந்தலாலா எனக்கு அதிசயமாக இருந்தது. அதை ஒவ்வொன்றாக படிக்க படிக்கத்தான் நமக்கு புதிய புதிய செய்திகள் கிடைக்கின்றன. காப்பியச புண்டரீகம் என்று காக்கையை கண்ணனாக பாவித்து ஆதிசங்கரர் பாடியிருக்கிறார். பாரதிக்கு முன்னாலேயே காப்பியச புண்டரீகம். அப்படி என்றால் என்ன? ஆன்மா ஒன்றுதான். அது காக்கையாக இருந்தாலும் கழுதையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆன்மா ஒன்றுதான். பாரதி ஒரு இடத்தில் சொல்லவில்லையா, உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்றில்லை. கடவுள் யார், எங்கே இருக்கிறான்? உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் கடவுள் கண்டீர். பார்க்கின்ற பொருள் அனைத்திலும் கடவுளை பார்த்தான் பாரதி. என் எழுதுகோல் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம். பிடித்த பேனாவில் கடவுளை பார்க்கிறான், எழுதும் எழுத்திலே கடவுளை பார்க்கிறான். மனிதன் எழுதும் விரலை போன்றவன், அவனை நடத்தும் சக்தி கடவுள். இதை நான் நம்புகிறேன் என்று கட்டுரையில் எழுதுகிறான். மனிதன் எழுதும் விரலை போன்றவன், அவனை நடத்தும் சக்தி கடவுள். இதை நான் நம்புகிறேன் என்கிறான். இந்த உள்ளம் இருந்தால்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரத்திலெல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உன் கீதம் இசைக்கிறடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அது உச்சம். நெருப்பில் கை வைக்கிற பொழுது கூட நெருப்பையே கடவுளாக பாவிக்கிற ஒரு உள்ளம் என்பது உச்சம். ஆன்மீகத்தின் உச்சம் அது. அந்த ஆன்மீகவாதியாக பாரதியை நாம் பார்க்க வேண்டும். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இந்த கண்ணன் பாட்டை மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவனுடைய நோக்கம் ஒன்று தான். நீங்கள் பெரியாழ்வாரை பற்றி நாளைக்கு மரவின் மைந்தன் முத்தையா பேசப்போகிறார். அது கண்ணனுடைய குறும்புகளையெல்லாம் பெரியாழ்வார் பாடியது போல பாரதியும் பாடியிருக்கிறான். ஆனால் பாரதியின் நோக்கம் அது அல்ல. நீங்கள் கண்ணன் பாட்டுக்கு வாவேஸ்வையர் எழுதியிருக்கிற முன்னுரையிலேயே அதை தெளிவாக சொல்கிறார். பாரதி வரைந்திருக்கக்கூடிய கண்ணன் பாட்டுகளில் கவித்துவம் இருக்கிறது, கற்பனை ஆற்றல் இருக்கிறது, நம் நெஞ்சை அள்ளக்கூடிய வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாரதியினுடைய கண்ணன் பாட்டில் பரபக்தியை நாம் கண்டெடுக்க முடியாது என்கிறார். அதில் பரபக்தியை காண முடியாது. பரம்பொருளின் மீது உருகி உருகி கரைந்து போகிற அந்த பக்தியை நீங்கள் கண்ணன் பாட்டில் பார்க்க முடியாது. காரணம், எதை பாடினாலும் சமூக நோக்கம் ஒன்றுதான் அவனுக்கு முக்கியம். நீங்கள் இந்த கண்ணன் பாட்டிலே கூட கண்ணன் என் சேவகன் அதை ஒவ்வொரு பாட்டாக சொன்னால் சுகமாகத்தான் இருக்கும். அதுவும் கண்ணனை வேலைக்காரனாக ஒரு பாவித்து எழுதுவதென்றால் சாதாரணமா? நீங்கள் இதற்கு முன்பு என்ன கண் ஒரு கடவுளை பற்றி பேசுகிற பொழுது அதை பாரதிக்கு முன்னாலே எப்படியெல்லாம் யோசித்தார்கள்? அவர்களுக்கு வந்து ஒன்று தாச மார்க்கம், கடவுளுக்கு முழுமையாக நான் அடிமை, அடிமையாக நின்று இறைவனை போற்றி பாடுவது, அல்லது சர்ப்புத்திர மார்க்கம். இப்போதாவது இந்த அப்பர் சம்பந்த சுந்தரர் மூணு பேரையும் அதில் சேர்த்து பேசுவது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய செய்தி நினைக்கிறேன் நான். ஆனால் ஞான சம்பந்தன் சர்ப்புத்திர மார்க்கம், குழந்தையாகவே இறைவனை பாடுவது. சக மார்க்கம் சுந்தரமூர்த்தி தோழனாகவே இல்லையா, தன்னுடைய காதலிக்க தூது விடவில்லையா சிவனையே சுந்தரமூர்த்தி, அப்போ சக மார்க்கம். இப்படி தாச மார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சக மார்க்கம் என்பது தான் இதுவரையில் இருந்தது. ஆனால் வள்ளலார் அதற்கு பிறகு வந்து நான்காவதாக சன்மார்க்கம் என்று ஒன்றை வைக்கிறார். அது வள்ளலார் அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போனது. ஆனால் இதுவரையில் நீங்கள் பார்த்தால்
ஒன்று, மிக முக்கியமாக நீங்கள் அடிக்கோடிட்டு பாரதியை பார்க்க வேண்டிய இடம் இதுதான். சங்க இலக்கியங்களை நீங்கள் ஆழ்ந்து படித்தால் அதில் மனித காதலை மட்டும்தான் பார்க்க முடியும். மனித காதல் தான் சங்க இலக்கியங்களில் மிக பெரிதாக கடவுளுக்காக உருகி உருகி பாடினார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அந்த மனித காதல் பக்தி இயக்கம் புறப்பட்ட பிறகு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்த பிறகு, அந்த மனித காதல் பிறகு ஆன்மீக காதலாகிறது. ஆன்மீக காதல் கடவுளை காதலனாகவோ அல்லது தலைவனாகவோ வைத்து அவனுக்காக உருகி உருகி தவிக்கக்கூடிய தலைவியாக தன்னை பாவித்து பாடுகிற அந்த இடம் வரை வந்து சேர்ந்தார். ஆனால் பாரதி ஒரு புரட்சியே செய்கிறான். அதுவரையில் இறைவன் பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்காக உருகுவதும் தவிப்பதும் கரைவதும் அதுதானே அந்த தேடல். அந்த தேடலைத்தான் அங்கே உருவகமாக தலைவன் தலைவிக்கு இடையே நடப்பது போல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி வைத்துவிட்டு போனார்கள். இவன் வந்து தன்னை காதலியாக பாவித்துத்தான் தலைவனாக காதலனாக கடவுளை வைத்தான். பாரதி வருகிறான், பாரதி கடவுளை தன் காதலியாக மாற்றுகிறான். இவன் காதலனாக, இவன் தலைவனாக அவன் கடவுளை தலைவியாக மாற்றுகிறான். ஆற்றங்கரையதனில் என்னை அழைத்தொரு நாள் நீ பேசியதெல்லாம் தூற்றி நகர்முறை சாற்றுவேன் என்று சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம். அந்த பாடல் முழுது நீங்கள் படித்து மிரட்டான். என்னை ஒழுங்கா நீ திருமணம் செய்து கொள்ளலனா, ஆற்றங்கரையதனில் அன்று ஒரு நாள் அழைத்து தனி இடத்தில் நீ என்னிடம் சொல்லி இருக்கிறாய், அவை அனைத்தையும் பகிரங்கமாக தூற்றி முரசறைவேன் போய் சொல் என்கிறாள். இவையெல்லாம் பார்க்கிற பொழுது இங்கே வாவேஸ்வையர் சொன்ன மாதிரி அங்கே பரபக்தி இல்லை. ஆனால் அந்த இடத்தில் பாரதியை நான் பரவலாக, நான் கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலி, கண்ணம்மா, பிரிய வரிசையாக இருக்கிற எல்லாமே அழகான பாடல்கள் தான். ஆனால் கண்ணன் என்னுடைய தந்தையில் இதுதான் வாவேஸ்வையருக்கு இந்த இடம் தான், இது போன்ற இடங்கள் தான் நெருடுகிறது அவருக்கு. ஆனால் இதுதான் பாரதி. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இது திரும்ப திரும்ப நீங்கள் யோசியுங்கள். கண்ணன் என் தந்தை, அதில் பாரதி எழுதுகிறான், வேதங்கள் கோத்து வைத்தான், அந்த வேதங்கள் மனிதர்தம் மொழியில் இல்லை. பாரதி மூல வேதங்களை முழுமையாக படித்தவன். அவனுக்கு மிக நன்றாக சமஸ்கிருதம் தெரியும், இந்தி நன்றாக தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். மூல மொழியிலேயே அவன் படித்தவன் வேதங்களையும் உபனிஷதங்களையும். உபநிடத கொள்கை எதுவோ அதுதான் பாரதியினுடைய கடவுட்கொள்கை. உடல், உயிர், இறைவன், பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்று என்று பேசுவதுதான் உபநிடதத்தின் கொள்கை. அந்த உபநிடதத்தின் கொள்கையைத்தான் அப்படியே எடுத்துக்கொண்டவன் பாரதி. வேதங்கள் அந்த காலத்தில் வந்ததே, அந்த வேதங்கள் வடமொழியில் என்றால் இப்பொழுது இருக்கிற சமஸ்கிருதம் இல்லை. சமஸ்கிருதம் என்றாலே செம்மைப்படுத்தப்பட்ட மொழி என்றுதான் பொருள். ஆனால் இதற்கு முன்பு இருந்த அந்த சமஸ்கிருதம் அது அவ்வளவு எளிதாக மனிதர்கள் படித்து புரிந்து கொள்ளுகிற நிலையில் இல்லை. இவன் சொல்கிறான், வேதங்கள் கோத்து வைத்தான், அந்த வேதங்கள் மனிதர்தம் மொழியில் இல்லை. வேதங்கள் என்று புவியோர் சொல்லும் வெறும் கதை திரளில் வேதம் இல்லை. ஆனால் வேதங்களை போற்றி போற்றி பாடக்கூடியவன் இவன். போ போ பாரதம் பாடுகிறான், வா வா பாரதம் என்று பாடுகிறான். வா வா பாரதம் என்று பாடுகிற பொழுது கூட வேதங்களை போற்றுவாய், வா 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 என்றுதான் பாடுகிறான். அதிலும் ஒரு குறிப்பு வைக்கிறான், உண்மையே வேதம் என போற்றுவாய், வா வா. உண்மையை பேசுவதுதான் வேதம், உண்மையாக இருப்பதுதான் அறிவு. வேதம் என்பதே வித் என்பதிலிருந்து பிறந்தது தானே, வித் என்றாலே அறிவு. எனவே இங்கே இவன் சொல்கிறான், வேதங்கள் என்று புவியோர் சொல்லும் வெறும் கதை திரளில் வேதம் இல்லை. நாலு குலங்கள் அமைத்தான், அதை நாசமுறப் புரிந்தனர் மூட மனிதர். இன்றைக்கும் பாரதியை பற்றி இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் பாரதியின் நோக்கம் இது அல்ல.
நான் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதி குறித்து எழுதியிருக்கிற நூலில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாரதி, விவேகானந்தர், மகாத்மா காந்தி மூவரும் ஒரே மையப்புள்ளியில் தான் இணைகிறார்கள். காந்தி சாதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வை பார்த்தவர் இல்லை. ஆனால் காந்தி வருணாசிரம பகுப்பை ஏற்றுக்கொண்டவர், நால்வகை வகுப்பை ஏற்றுக்கொண்டவர். விவேகானந்தர் சாதியில் ஏற்றத்தாழ்வு பார்த்தவர் இல்லை. ஆனால் விவேகானந்தர் நான்கு வருண பகுப்புகளை அங்கீகரித்தவர். பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவன்தான். ஆனால் பாரதி நான்கு வகுப்புகள் இருப்பதன் மூலம் சமூகம் சிறப்பாக செயற்படும் என்று நம்பியவன். எனவே இங்கே பிறப்பின் வழிப்பட்ட வகுப்பை பாரதியும் பேசவில்லை, விவேகானந்தரும் பேசவில்லை, மகாத்மாவும் பேசவில்லை. உன்னுடைய செயற்பட்ட, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நடத்தை, அதன் வழியிலேதான் உனக்கான வகுப்பு. இங்கே நாலு குலங்கள் அமைத்தான், அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர். சீலம், அறிவு, தர்மம். நன்றாக கவனியுங்கள். ரொம்ப கனமாகத்தான் நான் பேசுகிறேன், எனக்கே புரிகிறது. வெறுமனே நகைச்சுவை துணுக்கு தோரணங்களை தொங்க விடுகிற இடமும் இது இல்லை. அதனால் இதை வலிமையாக பேசுகிறேன். சீலம், சீலம் என்றால் ஒழுக்கம். சீலம், அறிவு, தர்மம், இவை சிறந்தவர் குலத்தினில் சிறந்தவராம். அவ்வளவுதான். இதுதானே ஆன்மீகம், இதுதானே ஒரு அருளாளனுடைய பார்வை. சீலத்தில் சிறந்தவனா, அறிவில் சிறந்தவனா, தர்ம நெறியில் நிற்பவனா, நீ மேற்குலத்தான். மேலிருந்தும் மேலல்லர் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லர் கீழல்லவர் என்று வள்ளுவன் பாடவில்லையா? என மேலே இருப்பது கீழே இருப்பது என்பது பிறப்பிலே அல்ல, வாழும் வாழ்க்கையில். அதைத்தான் அவன் பேசுகிறான். மேலவர் கீழவர் என்றே வெறும் வேடத்தில் பிறப்பினில் விதிப்பனவாம். போலி சுவடியை எல்லாம் இன்று பொசுக்கிவிட்டார், பொசுக்கிவிட்டால் எவர்க்கும் நன்மை உண்டென்பான். எனவே இதை முழுக்க முழுக்க நீங்கள் பரபக்தியை தரக்கூடிய கண்ணன் பாட்டாக பாவிக்கக்கூடாது. ஆனால் கண்ணன் பாட்டில்தான் அவனுடைய கவித்துவம் முழுவதுமே இருக்கிறது. நிறைவாக நான் சொல்வது, நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் இதை சலிப்பின்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். யார் பாரதி? மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும்? கோயிலுக்கு போய் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நீங்கள் ஆன்மீகம் கொண்டு வந்து சேர்ப்பதற்குத்தானே இந்த மேடை. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான அருளாளன் எப்படி இருக்க வேண்டும்? நீங்களும் கோயிலுக்கு போகிறீர்கள், நானும் கோயிலுக்கு போகிறேன். அவனவன் சொந்த கவலையை அங்கே இறக்கி வைப்பதற்குத்தான் கோவிலுக்கு போகிறோம். ஒவ்வொருவனுடைய கவலையையும் இறக்கி வைக்கிறோம், ஒவ்வொருவனுடைய தேவைகளையும் அங்கே தெரிவிக்கிறோம். அவற்றையெல்லாம் அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் வைக்கிறோம் இல்லையா? நாம் எப்பொழுதாவது அடுத்தவன் நலனுக்காக கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? ரொம்ப குறைவு. அதனாலே தான் பெர்னார்ட் ஷா போகிற போக்கில் ஒரு வரி சொன்னான், காமன் பீப்புள் டு நாட் ப்ரே, தே ஒன்லி பெக் என்றான். காமன் பீப்புள் டு நாட் ப்ரே, தே ஒன்லி பெக். சாதாரண மனிதர்கள் இறைவனுக்கு முன்னாலே நின்று பிரார்த்தனை செய்வதில்லை, பிச்சை எடுக்கிறார்கள் என்றான். பிச்சை வேறு, பிரார்த்தனை வேறு. எனக்கு 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 என்று நீங்கள் எதை கேட்டாலும் அதற்கு பெயர் பிச்சை. அவனுக்கு இதை செய், இவனுக்கு அதை செய், நோயுற்றவனுக்கு அதை செய், வறுமையில் விழுந்தவனுக்கு இதை செய் என்று அடுத்தவனுக்காக நீங்கள் சென்று கேட்கிற போதுதான் நீங்கள் செய்வது பிரார்த்தனை. இங்கே பாரதியினுடைய பிரார்த்தனையை நீங்கள் பார்க்க வேண்டும். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், பிள்ளையாரிடம் போய் நின்று பேசுகிறான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். எவனும் உன்னிடம் இப்படி பேசியதில்லை, எவனும் உன்னிடம் இப்படி கேட்டதில்லை. நான் பேசுகிறேன், நான் கேட்கிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், பூச்சிகள், புல், பூண்டு, மரங்கள் யாவும் என் வினையால் இன்பமுற்று இடும்பை தீர்ந்து அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும். ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீயும் நின் திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி
அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இதுதான் பிரார்த்தனை. அவனுடைய உரைநடையை நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும் என்று சொல்கிறேனே. அந்த உரைநடை எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு வீரியம் உள்ளது, எவ்வளவு அறச்சீற்றம் கொண்டது என்பதற்கு ரெண்டே ரெண்டு செய்தி உங்களிடம் படித்துவிட்டு நான் புறப்படுகிறேன். நீங்கள் சும்மா இந்த சும்மா சும்மா என்று நாம் பல நேரங்களில் சும்மா சும்மா பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இதை பார்க்கும்போது பாரதி ரொம்ப எரிச்சல் அடைகிறான். இந்த பண்டாரங்களையும் பரதேசிகளையும் பாரதி வெறுத்ததை போல வேறு எவனும் வெறுத்திருக்க மாட்டான். பாரதி ஒரு கொள்கை வைத்திருக்கிறான், அவனை பிரகடனம் செய்கிறான். பொய்மை இரட்டுற மொழிதல், அதைத்தான் நான் படித்தேன். முடிந்தவரை அப்படி வாழ வேண்டும் என்று தான் நான் முயன்றேன். பொய்மை இரட்டுற மொழிதல், நயவஞ்சனை, நடிப்பு இவற்றால் பொருள் ஈட்டி பிழைத்தல் நாய்ப்பிழைப்பென கொள்வேன் பாரதி சொன்னான். நான் உலக பெருமைகளை அடைவதற்கு முயல்வேன், விதிவசத்தால் அவை கிடைக்காமற் போனாலும் மகிழ்ச்சியோடு இருப்பேன். மலர்ந்த முகம், இனிய சொல், சித்த தெளிவு, இதுதான் நான் ஓம் என்று கட்டுரை எழுதுகிறான். இந்த சும்மா இருப்பவனை பற்றி அவன் எழுதுகிறான். ஏனென்றால் முதலிலே ஆரம்பத்தில் சொன்னேன், பாடுபடு, உழைத்து கொண்டே இரு, உழைப்பில் சுகம் இருக்கிறது, உழைப்பை கண்டால் நோவு வலி வேதனை என்ற குட்டி பேய்களெல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும் என்றானே. இங்கே இந்த சும்மா இருப்பவனை பற்றி எழுதுகிறான். இதன் சொல்வதன் நோக்கம் இனியாவது பாரதியின் கவிதையோடு நிற்காமல் கட்டுரைகளையும் படியுங்கள் என்று சொல்வதற்குத்தான். ஒரு இடத்தில் அவன் சொல்கிறான், வயிறார உணவு கிடைக்காத ஊரில் உள்ள செல்வர்கள் எல்லாம் திருடர்கள். வயிறார அனைவருக்கும் உணவு கிடைக்காத ஊரில் உள்ள செல்வர்கள் எல்லாம் திருடர்கள். குருக்கள் எல்லாம் பொய்யர்கள், பண்டிதரெல்லாம் மூடர்கள். எப்படி பேசுகிறான் பாரதி என்று பார்க்கலாம். அதனால் தான் நீங்கள் உரைநடை படிக்க வேண்டும் என்றேன். இங்கே சும்மாவை பாருங்கள். சும்மா 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 இருந்து சும்மா இருந்துதான் இந்த தேசம் பாழாய் குட்டிச்சுவராய் போய்விட்டதே. இன்னும் என்ன சும்மா? எவனை பார்த்தாலும் இந்த நாட்டில் சும்மாதான் இருக்கிறான். லட்ச லட்ச லட்சமாக பரதேசி, பண்டாரம், சன்னியாசி, சாமியார் என்று கூட்டம் கூட்டமாக சோம்பேறி பயல்கள். கஞ்சா அடிக்கிறதும் பிச்சை வாங்கி தின்கிறதும் சும்மா உலாவுகிறதும் தான் அந்த பயல்களுக்கு வேலை. இரண்டு வேளை ஆகாரம் இருந்தால் அவன் தொழில் செய்யும் வழக்கம் இந்த தேசத்திலே கிடையாது. ஜமீன்தார், மிட்டாதார், பண்ணையார், மிராசுதார், இனாம்தார், ஜாகீர்தார், மடாதிபதிகள், ராஜாக்கள் எல்லாருக்கும் சும்மா இருப்பதுதான் வேலை. சோம்பேறி பயல்களின் தேசம். எவ்வளவு கோபம் பாருங்க. அதனால் முழுக்க முழுக்க இந்த மனித குலத்தை நேசித்தான். மனிதர்களுக்குள்ளேதான் அவன் இறைவனை பார்த்தான். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அவன் கடைசியாக எழுதிய பாடலே அதுதானே, பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்த பாரத சமுதாயம் வாழ்கவே கடைசியில் என்ன சொல்ல, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். மூன்று முறை சொல்றான். எல்லாரும் நன்முறை எய்தும் நிலை எப்பொழுது வரும்? எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று நினைக்கும் போதுதான் வரும். அந்த நினைப்பு உள்ளதுதான் ஆன்மீகம். அந்த நினைப்போடு செயற்படுபவன் தான் அருளாளன். அப்படி வாழ்ந்தவன் தான் பாரதி. நன்றி, வணக்கம். காட்டு வழிதனிலே அண்ணே, கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையில் எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா என்று காலனுக்கு அஞ்சாத சிங்கமாய் மகாகவி பாரதியார் வண்டிக்காரனுக்கு பாடினார். மகாகவி பாரதியாரை ஒரு சாரதியாக நம் கண்முன்னே நிறுத்தியிருக்கின்றார் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டி கொள்கின்றோம்.
அன்பர்களே, நாளை நம்மிடையே எழுந்தருள இருக்கின்ற மகான் பெரியாழ்வார், அவரை நம் மகத்திலே இருத்து வைப்பதற்காக மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்கள் வருகை புரிய இருக்கின்றார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.